சீனி எங்கும் காண கிடைக்காத வாசஸ்தலம் ஒன்று எங்களுக்காக காசினி எங்கும் காண கிடைக்காத வாசஸ்தலம் ஒன்று எங்களுக்காக ராஜனுடன் நாம் இருப்பதற்காக ஆயத்தமாக்கியாழை பெருந்தாரு போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் கொற்பரனை போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை துன்பங்கள் சுழினும் நின்பமதாகி அன்புடன் ஐயன் அடியாரை காத்து துன்பங்கள் சுழினும் நின்பமதாகி அன்புடன் ஐயன் அடியாரை காத்து இன்று வரை இறையின் பாதம் நார இன்று வரை இந்த கிருபை நினைந்து நட்போடு போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை பாத்திரமற்ற இப்பாவிகளிவ்வீர காத்திராத கன தானங்களை பெற பாத்திரமற்ற இப்பாவிகளிவ்வீர காத்திராத கன தானங்களை பெற உத்தம துன்பங்கள் சுழினும் நின்பமதாக்கி
அன்புடன் ஐயன் அடியாரை காத்து இன்று வரை இறையின் பாதம் நாட இன்று வரை இறையின் பாதம் நாட இந்த கிருபை நினைந்து நட்போடு போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை போற்றுவோம் போற்றுவோம் போற்றிடுவோம் பொற்பரனை. Please subscribe my YouTube channel Songs of Praise. ஒரு டேட் சொல்லி சோத்திரம் பண்ணுவார். நாம் அதை செய்யாவிட்டாலும் அது அது ஒரு நன்றியின் வெளிப்படுத்தல் தான். இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்ததற்கு ஒவ்வொரு நாளையும் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அப்படி நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். ஆனாலும் நமக்கு நேரம் இல்லாதபடினால் நன்றி செலுத்த ஜெபிக்க வேண்டிய எத்தனையோ கற்று காரியங்கள் உண்டு. ஆகையால் இந்த மாதத்தினுடைய 30 நாட்களும் கிருபையாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்தபடியால் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நன்றி செலுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் எல்லாம் மனுஷர்கள் தான். தேவன் எங்கேயோ இருக்கிறவர், நம்மை கடந்தவர். அவருடைய லெவலுக்கும் நம்ம லெவலுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஆனால் கொஞ்சம் நம்ம லிஃப்ட் பண்ணி அவருடைய லெவலுக்கு ஏற்ற குறிப்புகளை சொல்லும்படியாக தான் பரிசுத்தாவியானவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். கொஞ்சம் வால்யூம் குறைச்சிருங்க. பரிசுத்தாவியானவர் நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அதனால அவருடைய ஒத்துழைப்போடு கர்த்தருடைய மனதை புரிந்து கொண்டு அதற்கேற்ற குறிப்புகளை சொல்லி நன்றி செலுத்த ஜெபிக்க ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரையும் நன்றினால் நிரப்பி இந்த இன்றைக்கு இப்பொழுது தேவ சமூகத்திற்கு கண்டு கர்த்தர் கொண்டு வந்து நன்றி செலுத்த உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கேரளாவில் மாத இறுதி கூட்டமே கிடையாது. கேரளாவில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் மாச யோகம் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் வருது. மாதத்திற்கு ஒரு முறை சனிக்கிழமை காலையில் 9 to 1 முழு சென்ட்ரலில் உள்ள எல்லாரும் சென்ட்ரல் ஃபேத்தவங்க வந்து ஆண்டவரை துதிப்பாங்க, ஜெபிப்பாங்க. அப்படி ஒரு பழக்கம் இருக்கு. அப்போது நமக்கு ஆண்டவர் இந்த கூட்டத்தை தந்திருக்கிறார். மாதத்துக்கு ஒரு முறை நம்முடைய லோக்கல் ஃபெய்தோமுக்கு வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. ஆகையால் நம்ம சோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இப்படி சொல்கிறது இல்லை விஷயம். நம்முடைய இருதயத்தை தேவன் நன்றினால் நிரப்ப வேண்டும். நம்முடைய இருதயத்தில் நன்றி இருக்கும். அந்த நன்றியோடு இருக்கிற ஸ்தோத்திரம் தான் ஆண்டவர் அங்கீகரிக்கிற காரியம். எப்படி நமக்கு ஒரு ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிறதோ ஸ்தோத்திரத்துக்கு கூட ஆவி ஆத்மா சரீரம் இருக்கு. ஸ்தோத்திரத்துக்கு நம்ம ஸ்தோத்திரம் அந்த சத்தம் இருக்கு இல்லையா, நம்ம வாயில உச்சரிக்கிறோமே, அதுதான் சரீரம். நமக்குள்ள இருக்கிற நன்றி அதுதான் அதனுடைய ஆத்மா. அப்போ நம்ம ஆண்டவரை நினைச்சு மைண்ட்ல நினைச்சு ஸ்தோத்திரம் அதான் அதனுடைய ஆவி. அப்போ ஆண்டவரை நினைக்காம நன்றினால் நிரம்பாம வெறும் ஸ்தோத்திரம் பண்ண அது என்னது நீங்க சொல்லுங்க. இது மானிட்டரிங் கொஞ்சம் குறைச்சிருங்க, ரொம்ப லவுடாக இருக்கு. ஆண்டவரை நினைக்காம நன்றினால் நிரம்பாம வெறும் ஸ்தோத்திரம் பண்ண அது என்னது அதுதான் டெட் பாடி.
சத்த சரீரம் அது டெட் பாடி. டெட் பாடிக்கு ஆத்மாவும் கிடையாது ஆவியும் கிடையாது, வெறும் பாடி தான். அப்போ நம்முடைய துதிகள் ஜீவனுள்ள துதிகளாய் மாற வேண்டும். அதற்காக தேவன் நம்முடைய உள்ளங்களை நன்றினாலும் நம்முடைய நினைவுகளை தேவனாலும் நிரப்ப வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீ தந்ததான இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இப்பொழுது உம்மை துதித்து பாடப்போகிறோம். அந்த பாடல்களை பழக, அந்த வார்த்தைகளை நாங்கள் உட்கொள்ள, அதனால் நன்றி செலுத்த உம்மை ஆராதிக்க எங்களை பலப்படுத்தும். இந்த ராத்திரி நேரத்தில் உம்முடைய சமூகம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய மாம்சம் பலவீனமானது, நீர் எங்களை பலப்படுத்தும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கருவோம். Please subscribe my YouTube channel Songs of Praise. 387th தெலுங்கு பாட்டு 387. యెహోవాను స్తుతించున ప్రాణము, ఆయన పరిశుద్ధ నామమును సనదించుము. యెహోవాను స్తుతించున ప్రాణము, ఆయన పరిశుద్ధ నామమును స్తుతించుము. నీ ప్రభువు చేసిన ఉపకారమును, నీ ప్రభువు చేసిన ఉపకారమును మరువక స్తుతించుము నా ప్రాణమా, మరువక స్తుతించుము నా ప్రాణమా. యెహోవా నా దోషము క్షమించి
அதாவது கொஞ்சம் நேரம் கழித்து நம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்தி அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். அதற்கு முன்னாடி நம்முடைய ஆத்மாவுக்கு நாம் போதனை செய்கிறோம். என் ஆத்மாவே நீ மௌனமாக இருக்கக்கூடாது, நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும், எவ்வளவு செஞ்சுருக்கிறார் உனக்கு, அதனால் என்னுடைய ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அதன் பல்லவி சொல்லுகிறது. ஆகையால் நாம் நம்முடைய ஆத்மாவுக்கு போதிக்கிறோம், இது ராத்திரி நேரமாக இருக்கிறதுனால நீ தூங்கிடாத, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் தூங்காமல் உன்னை ஆசீர்வதித்தாரே, உன்னை நடத்தினாரே, எத்தனை ஆபத்துகள் தோல்விகள் வந்திருக்கலாம், அவர் தானே உன்னை பாதுகாத்தார், நம்முடைய ஜீவ ஊற்று உன் ஜீவ ஊற்று அவர் தானே, உன் உயிர் அவர் தானே, நீ மௌனமாக இருக்காது, நீ ஸ்தோத்திரி. ஆகையால் பலவிதமான பலவீனங்கள் மத்தியில் இது ஒரு வீக் டே, அப்போது நம்ம எல்லாம் வேலைகளில் செய்து தான் டயர்டாக வந்திருக்கிறோம், ஆனாலும் அதன் மத்தியில் நன்றி செலுத்த கர்த்த நமக்கு கிருபையை தர வேண்டும். மறுபடியும் நம்முடைய ஆத்மாவுக்கு நாம் போதிப்போமாக, என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. யெகோவாவை ஸ்துதிஞ்சு நாமமாய் ஆயன பரிசுத்த நாமமென்னு சொல்லுஞ்சு யெகோவாவை ஸ்துதிஞ்சு நாமமாய் ஆயன பரிசுத்த நாமமென்னு சொல்லுஞ்சு நன்றி இயேசுவே, தேங்க் யூ லார்ட், ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா. 154வது மலையாள பாட்டு.
ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாம் சரணம் சொல்கிறது, கார் இருள் போல காலம் மாறி போகிக் கொண்டிருக்கிறது. கார்முகில் கார் கருப்பான மேகம் போல. ஆகையால் மாசற்ற ஒரு மனவாட்டியாய் நாம் மாறுபடியாக கர்த்தரில் பரிசுத்தத்தை பூரணப்படுத்த கடவோம். அதற்கு பிறகு இயேசு சீக்கிரமாக வருகிறபடினால் என் சிலுவையை நான் நன்றாய் சுமக்க வேண்டும். ரெண்டாவது, தேசங்கள் பாஷைகள் ஜாதிகள் இயேசுக்காக சொந்தமாக்குவோம். நம்முடைய ஜீவியம் பாதுகாக்கப்பட வேண்டும், நம்முடைய ஊழியமும் நிறைவேற வேண்டும். இந்த ரெண்டுமும் நம்முடைய ஜீவியத்தில் நிறைவேறினால்தான் அந்த காலம் மாறிக்கொண்டு இருக்கும்போது இயேசு வரும்போது அவரை சந்திக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்கு வந்திருக்கிறோம். இதற்கு மேலே தாமதம் பண்ண காலம் இல்லை. இது பூமியில் விதைக்க வேண்டிய ஒரு காலம் இல்லை, நமக்கென்று சேர்த்து வைக்க வேண்டிய காலம் அல்ல. இருக்கிறத செலவு பண்ணி ஜீரோ பேலன்ஸோட பரலோகத்துக்கு போயிடணும். அதுதான் நம்முடைய சவால். அதுக்கேற்ற நடத்திப்பை கர்த்தர் தரணும். நம்முடைய யாருடைய காசும் அந்தி கிறிஸ்து கையில் போயிடக்கூடாது, அவனுடைய கண்ட்ரோல் போகக்கூடாது. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற எல்லா பொருளும் அது கர்த்தருக்கு சொந்தமாக மாறணும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடையும் நடத்திப்பையும் கர்த்தர் தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. தமிழ் பாட்டு 256 256. Thank you.
ஆண்டவருக்கு தெரியும், நம் ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட நிறைய தப்பு பண்ண போகிறோம், நிறைய எக்ஸாமில் ஃபெயில் ஆக போகிறோம், நிறைய அரியர்ஸ் இருக்க வைக்க போகிறோம். அது கிளியர் பண்ணுறது நம்முடைய சொந்த திறமையினால முடியாது. அதனால் ஈஸியாக சோர்ந்து போயிடுவோம், அதிரியப்பட்டு போயிடுவோம், ஆளை விட்டால் சபை விட்டு போயிடுவோம், ரட்சிப்பை இழந்துருவோம். அப்போ நம்ம அடிக்கடி இப்படி பண்ணுறவங்க நல்லா தெரியும். அதனால் நாம் சோர்ந்து போகாமல் இருக்கக்கூடிய பைபிளில் ஏகப்பட்ட வாக்கு தத்துவங்களை நமக்கு அவர் தந்திருக்கிறார். நீ சோர்ந்து போகாது, இதை பிடித்துக்கொள், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். எத்தனை வாக்குத்தத்தம் ஒவ்வொரு சரணத்திலையும் பாருங்க, பயப்படாது,
பாசம் உன்மேல் நான் வைத்திருக்கிறேன். உன்னை யாரும் பறிக்க முடியாது. என் உள்ளம் கையில் வரைந்து வரையப்பட்டிருக்கிறேன். உன்னை திக்கற்றவனாய் கைவிடுவேன். அப்போது உமக்கு தெரியாமல் எனக்கு ஒன்றும் நேடுறாது. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காத போ. எத்தனையோ வாக்கு தத்தங்கள் நமக்காக பலவீனராக நமக்காகவே அவர் வரைந்து வைத்திருக்கிறார். இந்த மாதத்தில் நம் உயிரோடு இருந்தது அவருடைய வாக்கு தத்தத்தில். அவர் உண்மை உள்ளவர். நாம் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியருடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும் நேரம் வந்த போது பைபிள்ல சொல்லப்படும், God remembered his promise to Abraham. ஆபிரகாம் செத்து போயிட்டார் எப்பவே. ஆனால் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நினைத்து இஸ்ரேல் ஜனங்களை சந்திக்க போறார். அவர் செத்து போயிட்டார், நான் பண்ண யாருக்கு தெரியும் அப்படின்னு. அவர் உண்மை இல்லாதவர் அல்லவர். நமக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். ஆகையால் நாம் பிடிக்கும்படியாக, வழுவாதபடிக்கு, இந்த செங்குத்தான இந்த கரடு முரடுமான பாதையில் நடக்கும்படியாக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அருமையான விலையேறப்பட்ட வாக்கு தத்தங்களுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா, 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 ஸ்தோத்ரா. வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தனக்கால் நீங்கதாலே ஸ்தோத்ரியம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தனக்கால் சோத்திரம். ஆபத்திலே அருந்துணையே ஆகைக்கு நல்ல தீபமிதே. ஆமென். ஆபத்திலே அருந்துணையே ஆகைக்கு நல்ல என்னை மறவா, என்னை மறவா இயேசு நாதா, உன் தயவால் என்னை நடத்துப்பா. Thank you Jesus. Praise. Thank you Jesus. Tuda bakara ka shabdi dikala bakatina. Tida bakara bakatina kala ba shabakara ka tuda karaba. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. We praise. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. சபைக்கு விரோதமாக, தேசத்துக்கு விரோதமாக காற்றுகள் வீச ஆரம்பித்திருக்கிறது. எத்தனையோ ஜனங்களுடைய மனது கெட்டு போக போகிறது. வஞ்சிக்கப்பட்டு பிசாசு அவர்களை கண்ட்ரோல் பண்ண போகிறான். ஏற்கனவே சொன்னேன்,
ஒன்று நம்முடைய கண்ட்ரோலை இழந்து தேவன் கரத்தில் நாம் போக வேண்டும், இல்லையென்றால் நம்முடைய கண்ட்ரோலை இழந்து பிசாசுகிட்டே நாம் போக வேண்டும். இந்த ரெண்டில் ஒன்று உயிரோடு இருக்கும் பொழுது இந்த நாட்களில் நடக்கப் போகிறது. அப்படிப்பட்ட காற்றுகள் வீச ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் இந்த மாதத்தில், இந்த அபாயகரமான வருஷத்தின் முதல் மாதத்தில், கிருபையாய் கர்த்தர் இந்த காற்றுகள் நம்மை தொடாதபடிக்கு பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தில், தேவ சமூகத்தில், இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவருடைய அந்த லேசான காற்று மெதுவாக ஆனால் நிச்சயமாக நம்மத்தில் வீசிக்கொண்டு இருக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. இந்த மாதத்தில் நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நீங்கள் உணர்ந்தீர்களோ இல்லையோ, இந்த மாதத்தில் ஒரு நாள் விடாமல் பிசாசு உங்களை வேட்டையாடி நிழலை போல் உங்களை தொடர்ந்து உங்களை கிறிஸ்துவிடத்திலிருந்து பிரிக்க எத்தனையோ முறை முயற்சி செய்தான், ஒரு நாளில் எத்தனையோ முறை. ஆகையால் அப்படி ட்ரை பண்ணினாலும் இன்று வரைக்கும் நம்மை பறிக்க முடியாதபடிக்கு அவருடைய உள்ளன் கையில் வரையப்பட்டிருக்கிறோம். நான் இயேசுக்கு இன்னும் சொந்தமானவன் சொந்தமானவளாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவள் கரங்களை உயர்த்துங்கள். அவர் நம்மை, பிசாசு நம்மை பறிக்க முடியவில்லை. எவ்வளவு நன்றியா இருக்க வேண்டும். இன்னும் நான் இயேசுவுக்கு சொந்தமானவன் சொந்தமானவன். இந்த மாதத்தில் எத்தனையோ விழுகைகள் இருந்தது, ஆனால் கர்த்தர் நம்மை அவருடைய கையில் ஒப்படைக்கவில்லை. இன்னும் கர்த்தர் நம்மை பிடித்து இருக்கிறார். இந்த மாத இறுதியில் கர்த்தர் என்னை பிடித்துக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. Thank you appa. Thank you Jesus. Thank you Lord. 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 Thank you Jesus. 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 Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. Praise. Stotram, stotram, Yeshua, stotram, Yeshua, stotram, Yeshua. Now I belong to Jesus. Jesus belongs to me. Not for the years of time alone, but for eternity. கரங்களை உயர்த்தி சந்தோஷத்தை வெளிப்படுத்தி. Now I belong to Jesus. Jesus belongs to me. Not for the years of time alone, but for eternity. அதாவது எனக்கு ஒரு சிறிய சாட்சி உண்டு. நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு ஒரு நாள் கூட என்னுடைய வீட்டை பற்றி நான் துக்கப்பட்டது கிடையாது. வீட்டு ஞாபகமோ ஒன்று வந்ததே கிடையாது. ஆனால் சில நேரங்கள் பேய் சொப்பனங்களை பேய் சொப்பனம்னா பயமுறுத்துகிறதான சில சொப்பனங்கள். அப்படி அந்த சொப்பனத்தில் ஒவ்வொரு முறையும் அந்த சீன், அந்த சொப்பனம் நடக்கிற இடம் என்னுடைய பழைய வீடாக இருக்கும். அப்போ நான் உணர்ந்த ஒரு காரியம், என்னுடைய வீட்டில் சில தீய சக்திகள் இருந்தது, என்னை தாக்குகிற சில தீய சக்திகள். அந்த சக்திகள் இன்னும் என்னை விடவில்லை. நேரடியாக தாக்க முடியாவிட்டாலும் சொப்பனத்தில் வருது, அது மிரட்டுது, அது தாக்குது.
அதுதான் எகிப்தின் வல்லமைகள். இது போல என்றைக்கு நாம் பிறந்தோமோ பரலோக ராஜ்யமும் நம்மை நோட் பண்ணினது, பிசாசும் நம்மை நோட் பண்ணினான். நம்மை குழந்தையிலிருந்து நம்மை பிரித்து நம்மை அழிக்க எத்தனையோ வல்லமைகள் முயற்சி செய்தது. தேவனுடைய கிருபையினால நாம் ரட்சிக்கப்படாத அந்த நாட்களும் தேவன் நம்மை பாதுகாத்து இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்தார். இன்னும் கர்த்தர் நம்மை கைவிடவில்லை, பத்திரமா இதுவரைக்கும் சேர்த்தார். நாம் எவ்வளவு நன்றியா இருக்க வேண்டும். ஆபத்தில் அனுகூலமான துணை அவர், சமயத்திற்கு ஏற்ற சகாயர். அவரை கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் நம் இடத்தில் வந்து நம்மை காப்பாற்றுகிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆக அந்த ரட்சிப்பின் பாக்கியத்தை பெற்றவர்கள், நான் பத்திரமா அவருடைய கரத்தில் இருக்கிறேன். இந்த பிசாசினை துரத்தினாலும் அந்த பழைய பாம்பு, அந்த பழைய சத்துருக்கள், பிறக்கும் பொழுதே பின்னாடி வந்த சத்துருக்கள் இன்னும் நம்மை விடாவிட்டாலும், இன்னும் அவனுடைய கையில் நம்மை ஒப்பு கொடுக்காமல் கர்த்தர் கிருபையாக நம்மை பாதுகாத்தார். அதற்காக நன்றியோடு பாடுவோம். Now I belong to Jesus. Jesus belongs to me. Not for the years of time alone, but for eternity. Ini oru murai nandriyodu. Now I belong to Jesus. Jesus belongs to me. Thank you, Father. Not for the years of time alone, but for eternity. பிறந்த நாளிலிருந்து இதுவரைக்கும் மாத்திரமல்ல, காலம் முடியும் வரைக்கும், மரண பரியந்தம் மாத்திரமல்ல, நித்திய பரியந்தம் நம்மோடு அவர் இருக்க போகிறார். இந்த உறவிலிருந்து நம்மை பிரிக்க இந்த பூமியில் எந்த சக்தியும் கிடையாது. வானமண்டலங்களில், பாதாளத்தில் எந்த சக்தியும் கிடையாது. கர்த்தர் நம்மை ஒட்ட வைத்திருக்கிறார், நம்மை சேர்த்து கொண்டிருக்கிறார், அந்த நித்திய விவாகத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதை நம்ம யாரும் அவருடைய கையிலிருந்து பறிக்க முடியாது. அவர் நமக்கு தந்திருக்க இந்த விலையேறப்பெற்ற வாக்கு தத்துவத்திற்காக ஸ்தோத்திரிப்போம். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Praise you. ஆபிரகாமுடைய மனைவி ஒரு நாள் எகிப்தில் அவர்கள் இருக்கும்போது, சாராள் கொஞ்சம் அழகாக இருக்கிறதுனால ராஜா அவளை மிஸ்யூஸ் பண்ணி விடுவார் என்று சொல்லி ஆபிரகாம் இது என் தங்கச்சி என்று சொல்லிவிட்டான். அது கொஞ்சம் உண்மைதான், சொந்தக்கார சகோதரி தான். அப்போது அப்படிப்பட்ட நேரத்தில் ஆபிரகாமை கொன்று போட்டு மனைவி எடுத்துடக்கூடாது என்று சொல்லி உரிமையோடு எடுக்கலாமே சொல்லி அபிமலை கூட்டி கொண்டு போனான். ராத்திரியில் சொப்பனம், அவளை நீ தொட்ட நீ செத்த நீ. அப்போ பாருங்க, ஆண்டவர் அவருடையவர்களை பற்றி எவ்வளோ ஜாக்கிரதையாக சொப்பனத்தில் வார்னிங் கொடுத்தார். பைபிள் ஒரு வா சங்கீதத்தில் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் பயணம் செய்யும்போது அவர் ஹீ ரிப்ரூவ்டு கிங்ஸ் ஃபார் தேர் சேக்ஸ். ராஜாக்களை கடிந்து கொள்ளார். என் அபிஷேகம் பண்ணப்பட்டதை தொடாதே அப்படின்னு. இந்த மாதத்தில் எத்தனை முறை பிசாசு நம்ம தொட்டு இருக்கலாம், தொட முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் எத்தனை ஆண்டவருடைய பர்மிஷன் இல்லாமல் உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் சொன்னபடியே அவர் விசேஷித்த பாதுகாப்பை நமக்கு இந்த மாதத்தில் தந்தார். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரா 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 இயேசுவே. Thank you Jesus. 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 Thank you. Thank you Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Yes, we. Stotram, yes, we. Stotram, yes, we. Stotram, yes, we. Stotram, stotram, yes, pa. Stotram, yes, pa. Stotram, yes, pa. Stotram, yes, we. 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 Thank you, Jesus. We praise you. Thank you, Lord. Thank you, Jesus. 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 Thank you, Jesus.
எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இல்லாத கிறிஸ்தவர்களுக்கு இல்லாத வெளிப்பாடுகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை நாம் அதிலிருந்து தூரமாக இருக்கலாம், அதை அடைவதற்கு தூரமாக இருக்கலாம், ஆனால் ஒரு அறிவையாவது தேவன் தந்திருக்கிறார். உதாரணமாக இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார், அந்த அறிவு எத்தனையோ கிறிஸ்தவர்களுக்கு இல்லை. இதெல்லாம் உலகம் ரொம்ப செழிப்பாக போயிட்டுருக்கு என்று நினைத்து கொண்டு இருக்கிறார், ஆனால் தேவன் அந்த உணர்வை நமக்கு தந்திருக்கிறார். இரண்டாவது, இயேசு வந்தால் கூட அவர் வருவதற்கு எப்படி இருக்க வேண்டும், எப்படி மாற வேண்டும் என்கிற பூரணத்தை பற்றி ஒரு வெளிப்பாடை, கிறிஸ்துவுக்குள் நான் தேறினவனாக இருக்க வேண்டும், இந்த வெளிப்பாடுகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அடைவது அடுத்தது, ஆனால் அறிவே இருக்க இல்லை என்றால் எப்படி அடைவது? அதனால் தேவன் இந்த அறிவையும் இந்த வெளிப்பாடையும் தேவன் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். எபிரேயர் 10:26 வாசிப்போம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். அதாவது நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த 25 வசனம், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ. பாருங்க, நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ. அந்த எபிரேய சபையார் நாள் நெருங்கி கொண்டிருக்கு. என்ன நாள் அது? இயேசுடைய 2 வருகையின் நாள் கிட்ட வந்துட்டே இருக்கு. அதை பார்க்கக்கூடிய பார்வை இருந்ததுனால அவர்கள் சபை கூடி வருவதே அசட்டே பண்ணாமல் எல்லா கூட்டங்களுக்கும் வர வேண்டும் என்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். முன்னாடி எல்லாம் பைபிள் ஸ்டடி வரமாட்டீங்க, காத்திருப்பு கூட்டத்துக்கு வரமாட்டீங்க, சண்டே மாத்திரம் வருவீங்க, இனிமே அப்படி பண்ணாதீங்க. நாளானது நெருங்கி வருது உங்களால் தெரியுதா? அப்ப அலட்சியம் பண்ணாதீங்க, வாங்க பிரயாசப்படுங்க, இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பப்ளிக் எக்ஸாம் வருது, பிளஸ் டூ எக்ஸாம் வருதுன்னு சொல்லிட்டு எல்லா மீட்டிங்கை கட் அடிச்சுட்டு இயேசு வரும்போது பிளஸ் டூ எக்ஸாமில் 99 வாங்குறதுனால பரலோகம் போக முடியுமா? அன்னைக்கு முட்டாளாக மாறக்கூடாது. அப்போது தேவன் அந்த உணர்வே நமக்கு தந்திருக்கிறார், அந்த மணியை அடித்து கொண்டே இருக்கிறார். அதான் எத்தனையோ பேருக்கு இப்படி ஒரு சாக்கியம் இல்லை. ஆகையால் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிறதான உணர்வுள்ளவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். நாளானது நெருங்கி கொண்டு இருக்கிறது என்று அறியும்படியாக கர்த்தர் நமக்கு நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. இந்த மாதத்தில் நடந்த எத்தனையோ கூட்டங்களுக்கு நமக்கு ஒரு வேலை வர முடியாமல் போயிருக்கலாம், வர மனதில்லாமல் கூட போயிருக்கலாம், ரொம்ப டயர்டாக இருக்கு என்று சொல்லி நம்ம விட்டு விட்டு இருக்கலாம். ஆனால் எல்லா கூட்டத்திற்கும் இயேசு வந்தார், நம்முடைய கூட்டங்களை அவர் நடத்தினார், அவர் நம்மேல் ரொம்ப ஆவலாக இருக்கிறார். அவர் நம்மை கட்டி எழுப்பணும், அவர் நம்மை போஷிக்க வேண்டும், நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு கூட்டத்தையும் அவர் வந்தார், கருத்தாய் நடத்தினார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா
ஸ்தோத்ரம் 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 102 சங்கீதத்தில் கொலைக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தாரை பார்க்கிறோம். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர் ஹிட்லிஸ்ட்ல இருக்கிறோம். நரகத்துல உங்க பேர் என் பேர்லாம் இருக்கும். இவனை சாவடிக்கணும், அவனை கொல்லணும், இவன் தலை நசுங்கி போகணும். அப்படி போன வாரம் கூட ஒரு ஒரு வாலிப பிள்ளை ஒரு ஊழியக்கார சிஸ்டர்கிட்ட பிசாசு பேசுது. அந்த வாலிப பிள்ளைக்குள்ள என்னன்னா, இப்போ பாரு தேஜு பிரதர் கார்ல போயிட்டு இருக்கார், பாரு இப்போ என்ன நடக்க போகுது, ஆக்சிடென்ட் நடக்க போகுது பார் அப்படின்னு. அப்போ அந்த சிஸ்டர் சொன்னாங்க, நீ தொட முடியாது அவர் அப்படின்னு. அப்போ அது போல நம்மை நமக்கு ஆக்சிடென்ட் கிடையாது, நமக்கு எல்லாம் இன்சிடென்ட் தான், சம்பவம் தான். பிசாசு வேணுமென்றே சில கார்களை திருப்போம், ஒரு நாயை குறுக்கிட வைப்போம், ஸ்லிப்பாக கீழே உடம்பு தேய வைப்போம், என்னமெல்லாம் ட்ரை பண்ணோம். அப்போ நாம் பிசாசுடைய அந்த ஹிட் லிஸ்டில் இருக்கிறோம், சாக நியமிக்கப்பட்டவர்கள். ஆனால் கிருபையாய் கர்த்தர் நம்மை சாகாமல் நம் வைத்திருக்கிறார். சாகுவது பிரச்சனையே கிடையாது நமக்கு, நம்ம எல்லாம் அதற்காக தான் வந்தோமே, ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் காலத்துக்கு முன்னாடி சாகக்கூடாது, பிசாஸ் இஷ்டப்படி சாகக்கூடாது. மரணத்தின் திறவுகோல் நம்முடைய தேவனுடைய கையில் இருக்கிறபடினால் இன்றைக்கும் ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். பல மாதங்களுக்கு முன்பாக நாம் கேட்டோம் ஒரு ஒரு வார்த்தை, the strength of the pack is the wolf, the strength of the wolf is the pack. அதாவது ஒரு கூட்ட ஓநாய்களை இன்னும் பலப்படுத்துகிறது, வெளியிலேருந்து இன்னொரு ஓனாய் வந்து அந்த கூட்டத்தோடு சேர்ந்தால் அந்த முழு கூட்டம் பலன் அடைகிறது. ஏன்னா ஒன்று எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு. அது மாத்திரமல்ல, இந்த ஒரு ஓனாய் அந்த கூட்டத்தோடு சேர்ந்ததுனால அந்த முழு ஓனாய் கூட்டத்தின் பலன் இந்த ஓனாய்க்கு வந்துடுச்சு. அப்போ அந்த கூட்டம் இந்த ஓனாயை பலப்படுத்துகிறது, இந்த ஓனாய் கூட்டத்தை பலப்படுத்துகிறது. இதே போல நம்மை பலப்படுத்தும்படியாக தேவன் நமக்கு பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை தந்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். பிலியாம் என்கிற ஒரு கள்ள தீர்க்கதரிசி நிமித்தம் பார்த்தான், அவன் குறி சொல்லுகிறவன் என்று பைபிளில் சொல்லுது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக பல மலை உச்சிகளுக்கு போய் அவர் வந்து சபிக்க முயற்சி பண்ணுறார். இத்தனை காளைகளை கொண்டு வா, இத்தனை பலிபீடங்களை செலுத்து கட்டு என்று சொல்லி மாடை வெட்டி சாபம் பண்ணுறான். ஆனால் முடியல. இதில் என்ன அழகு தெரியுமா, இப்படி ஒருத்தர் மலையில் நின்று சபிக்கிறான்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியவே தெரியல. அவங்க பாட்டு கிடக்கிறான் கூடாரத்தில், ஆண்டவர் நேராக போய் பேசுகிறார், நான் சொல்கிறத சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுடைய கால் பங்கை எண்ணக்கூடியவன் யார்? அவன் காண்டாமிருகத்து கொத்த பெலன், அவன் பெலன் உள்ளவன், அவன் துஷ்ட சிங்கம், அவன் எழும்புவான். இப்படிலாம் சொல்லி பாலாக்குக்கே சோர்ந்து போய், நான் உனக்கு காசு கொடுத்து சபிக்க போட்டு ஆசீர்வதிச்சுட்டு போறிய, நீ சும்மாவது இருக்கலாமே என்று சொல்லுகிறான். இது போல இந்த மாதத்தில் கடந்த நாட்கள் இந்த கடைசி நாட்கள் எத்தனையோ ஆயுதங்கள் நமக்கு விரோதமாக அனுப்பப்பட்டிருக்கும். பில்லிசூனத்தின் வல்லமைகள் ஒன்றுமே நமக்கு தெரியாதபடிக்கு ஆண்டவரே நமக்கு காவலாக இருந்து எல்லாவற்றையும் அவரே பொறுப்படுத்தி சண்டை போட்டு அந்த பிசாசின் அம்புகளை வளைத்து நமக்கு அவர் ஜெயத்தையும் பாதுகாப்பையும் தந்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா சோத்ரா சோத்ரா
சோத்ரம் 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 நமக்கு இன்னைக்கு அமெரிக்கா ஜனாதிபதியோட ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் வேணும், அவரோட ஃபோனில் பேசணும் அப்படின்னு சொன்னால் யாரும் விட மாட்டான். இப்போ இருக்கு நம்ம சீஃப் பாஸ்டரே இப்போ சபை ரொம்ப பெருசாகிடுச்சு, அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா சாதாரண காரியம் இல்லை. அப்போது நமக்கு பாருங்கள், இந்த முழு பூமிக்கு சொந்தக்காரர், ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், சிங்காசன மாளிகை, மாட்சிமை, செங்கோல், கிரீடம் எல்லாம் அவருக்குரியது. அந்த பெரிய தேவனை அணுகும்படியாக நமக்கு ஃபோன் தேவையில்லை, அப்பார்ட்மெண்ட் தேவையில்லை. கண்ணை மூடி முட்டி போட்டு ஆண்டவர் அப்படின்னு சொன்னால் போது அவருக்கு முன்னாடி நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை, டைரக்ட் கான்டாக்ட் வைக்கக்கூடிய ஜெபம் என்கிற ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 Thank you Lord, thank you Jesus, praise. Stotram, 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 stotram. உபாகமம் 4:15 வாசிப்போம். 15 உபாகமம் 4:15 கர்த்தர் ஓரேபிலே அக்கினியின் நடுவிலிருந்து உங்களோட பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை, ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்து கொண்டு ஆண் உருவும் பெண் உருவும் பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவும் ஆகாயத்தில் பறக்கிற செட்டையுள்ள யாதொரு பட்சியின் உருவும் பூமியிலுள்ள யாதொரு ஊரும் பிராணியின் உருவும் பூமியின் கீழ் தண்ணீரில் உள்ள யாதொரு மச்சத்தின் உருவமாயிருக்கிற இவைகளில் யாதொரு உருவுக்கும் ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கும் உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய வசனம் சொல்லும் போது எல்லாரும் பைபிளை திறக்கணும், பைபிளை திறந்து பார்க்கணும். தெரிஞ்ச வசனமாக இருந்தால் கூட அதை பார்க்கணும், அதுதான் தாழ்மை. அது அந்த ஒழுங்கினத்தை விட்டுறாதீங்க, பைபிளை கொண்டு வரணும், பைபிளை ஓப்பன் பண்ணணும். தெரிஞ்ச வசனமாக இருந்தால் கூட 101 முறை படிக்கிறதுல தப்பு கிடையாது, அதில் புதிய வெளிப்பாடு கிடைக்கும். அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒரு உருவத்தை காணவில்லை என்று சொல்லுகிறார். காணவில்லை என்று சொல்லுகிறதுனால உருவம் இல்லை என்ற அர்த்தம் இல்லை, உருவத்தை காணவில்லை என்று தான் சொல்லுகிறார். இயேசுக்கு உருவம் இருக்குது, ஆண்டவருக்கு உருவம் இருக்குது, பிதாவாகிய தேவனுக்கே உருவம் இருக்குது. மோசையை கடந்து போகும்போது அவர் சொல்கிறார், என் கையை உன் முகத்துக்கு முன்னாடி வைப்பேன், அப்போ ஆண்டவருக்கு கை இருக்குது. என் பின்பகுதியை நீ காண்பாய், அப்போ பின்பகுதி இருக்குது. என் முகத்தை பார்த்தால் உயிரோடு இருக்க முடியாது, அப்போ முகம் இருக்குது. அப்போது தேவன் உருவம் மற்றவர் அல்ல, சும்மா அப்படி ஒரு புகை மண்டலம் மாதிரி கிடையாது, அவர் ஒரு உருவம் உள்ளவர். ஆனால் ஆண்டவர் சொன்ன, நீ நான் காட்டலை அதனால் நீ செய்யாத, நீ பார்க்கல அதனால நீ செய்யாத. அப்போது இந்த உருவத்தை சீக்கிரமாக நாம் காணப்போகிறோம். இன்றைக்கு தேவன் நம்ம மத்தியில் தான் இருக்கிறார், அந்த உருவத்தை நம்மளால் பார்க்க முடியாது. அவர் வேற ஒரு டைமென்ஷனில் மண்டலத்தில் இருக்கிறார், நம்ம மத்தியில் தான் இருக்கிறார். ஆனால் அவரை பார்க்க போகிறோம், நேராக அவருடைய முகத்தை இந்த கண் பார்க்க போதும். அது பார்த்து 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 1000 வருஷம் அப்படி பிரம்மை கொண்டு அப்படியே முறைக்க போதும். இதுவா இவரா, இவரா என் மனவாளன், இவரா என் தேவன், இவரா நான் தொழுது கொண்டவன், அப்படி பூர்ண அழகுள்ளவருடைய முகத்தை காணும்படியாக தேவன் நமக்கு ஒரு கொஞ்சம் அவருடைய முகத்தை பார்க்காவிட்டாலும் ஒரு அறிவை தந்திருக்கிறார். இதை பின்பற்ற வேண்டும், பாடுகள் வந்தாலும் பரவாயில்லை, அதனுடைய பிரதிபலன் மிகுதியாக இருக்கும். இக்காலத்து பாடுகள் ஒன்றுமே கிடையாது, பெரிய மகிமையை நாம் காணப்போகிறோம், அடையப் போகிறோம். இந்த நம்பிக்கை நிமித்தம் இதுவரைக்கும் சோர்ந்து போகாமல் பின்தொடரவும் தொடர்ந்து முள்ளின் மேல் மிதித்து ஓடிக்கொண்டே இருக்க கர்த்த நமக்கு அந்த பரலோக தரிசனத்தையும் தேவ தரிசனத்தையும் ஓரளவில் மனதில் தந்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம்
ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். இப்போ நாம் எல்லாரும் அவரை பார்க்க வேண்டும் என்றால் நாம் மாறணும், நாம் மாறணும். அப்படி இல்லாமல் முடியாது. விண்வெளி வீரர்கள் அவங்களுடைய உடம்பில் ஈயம் இருக்குமா, அந்த போட்டிருக்கிற யூனிஃபார்மில் நிறைய ட்ரைனிங் எடுத்து. ஏன்னா ராக்கெட் வந்து கிட்டத்தட்ட 48,000 miles per hour யோசிப்பார். நம்ம கார் வந்து 120-140 போனாலே போதும் 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 நிறுத்த, ராக்கெட் 48,000 kilometers ஸ்பீடில் போதும். அப்போ அதுக்கு சாதாரண ட்ரைனிங் இல்லை, கொஞ்சம் நேரம் பொறுத்து இந்த பூமியினுடைய ஈர்ப்பை விட்டு போயிடுவாங்க. அப்போ மிதக்க ஆரம்பிச்சிடும், அப்படி குதிச்சா போதும் ஃப்ளோட் ஆகிடுவாங்க, அப்படியே பறப்பாங்க அப்படி. அப்போ அதுக்கெல்லாம் ட்ரைனிங் எடுப்பாங்க. அப்போ அதுபோல் நாமும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு இடத்துக்கு போக போகிறோம், மனுஷர்கள் போகாத இடம் அங்கே போக போகிறோம். இந்த சரீரமே மறுபம் அடைந்து அங்கே தான் இருக்க போகிறோம் நித்திய காலமாக. அப்போ அந்த இடத்திற்கு கர்த்தர் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதனால தான் நசுக்கிறார், அதனால தான் உடைக்கிறார், அதனால தான் உருவாக்குறார், அதனால தான் நம்மை போதிக்கிறார். இந்த கூட்டம், இந்த நண்டு, இந்த மாத இறுதி கூட்டம் எல்லாமே கடைசி முடிவு அதுக்கு தான், அங்கே போய் சேரணும், பத்திரமாய் போய் சேர வேணும். அதனால் இதற்காக நாம் பிரயாசப்படுகிறது கொஞ்சம் தான், நம்மை விட தேவன் தான் பிரயாசப்படுகிறார். இந்த கூட்டத்தை செட் பண்ணினதே அவர் தான், இந்த ஃபெய்த்தொமை கொடுத்ததே அவர் தான், இங்கே வரக்கூடிய ஆரோக்கியத்தை கொடுத்ததே அவர் தான், நம்மை துதிக்க வைக்கிறதே அவர் தான், அதற்கேற்ற ஆலோசனைகளையும் தரிசனத்தையும் கொடுக்கிறது அவர் தான். ஆக இடைவிடாமல் இரவும் பகலும் அவர் நம்மோடு தொடர்பு வைத்து கொண்டிருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நம்முடைய பிரயாணங்களில் கர்த்தர் கூட இருந்தார், அதற்காய் ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நம்முடைய பிரச்சனைகளில் அவர் கூட இருந்தார், அதற்காய் ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நம்முடைய வேலை ஸ்தலங்களிலும் பள்ளிக்கூடங்களிலும் படிக்கிற இடங்களிலும் கூட இருந்தார், அதற்காய் ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். போன மாதம் கடைசியில் ஃபெய்த்தொமையில் ஒரு ஆபத்து நடந்தது. நம்ம எலக்ட்ரிக்கல் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது ரெண்டு வாலிபர்கள் வேலை செஞ்சுருந்தாங்க, நம்முடைய விசுவாசிகளை வெளியிலேருந்து வந்த பாய்ஸ். அப்போது திடீர்னு கரண்ட்டு ஷாக் அடித்து அந்த படி, அந்த ஏணி மேலே இருக்கிற மேலே கரண்ட் அடிச்சிச்சு, ஏணியை பிடிச்சிருக்கிற மேலே கரண்ட் அடிச்சிச்சு, ரெண்டு பேரும் அதிர ஆரம்பித்தோம். அந்த மேலே உள்ளவர் வந்து ஒரு ஒரு கம்பியை பிடிச்சிட்டார், அங்கே தொங்கிட்டு இருக்கார். ஏணி அப்படி பின்னாடி விழுந்துருச்சு, அங்கேயே அந்தரங்கத்தில் தொங்கிட்டு. எப்படியோ ஆண்டவர் கிருபையாய் உயிர் போகாமல் கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்தார், அதற்காய் ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம்
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்பொழுது சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். முக்கியமான சில காரியங்களுக்காக, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தின் வளர்ச்சிக்காகவும் பூர்ணத்திற்காகவும் மிகவும் அவசியமான காரியங்கள். அதில் ஒன்று தான் விசுவாசம். ஞாயிற்றுக்கிழமை செய்தியில் நாம் கேட்டோம் இல்லையா, நான் மரித்தேன். அது அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அதில் ஒருவனுக்காக ஒருவர் எல்லாருக்காக ஒருவன் மறித்தால் எல்லாரும் மறித்திருக்கிறார்கள். 2 கொரிந்தியர் 5:14 கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரை மரித்திருக்க எல்லாருக்காகவும் ஒருவரை மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்று எல்லாரும் மரித்தார்கள். இது தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான ஒரு ஆசீர்வாதம். நீங்களும் மரிச்சிட்டீங்க, நானும் மரிச்சிட்டேன். இப்ப அந்த மரணத்துக்குள்ள நுழையணும். நான் செத்துட்டேன். நான் செத்தாதான் எனக்குள்ள இருக்கிற பாவம் நீங்கும். ஆண்டவர் நம்முடைய பாவத்தை எடுக்க வரவில்லை, நம்மை உறிந்து எடுக்க வந்திருக்கிறார். ஒரு மாற்றமே நடக்கும். நம் பாவம் மாறாது. அந்த பழைய மனுஷன் பழைய மனுஷன் நம்ம திருத்தவே முடியாது, சாகணும். அப்போது அந்த சாவுக்குள்ளே நுழைய முடியாக இயேசு எல்லாருக்கும் மரித்தார். ஆகிய எல்லாரும் மரித்தார்கள் அப்படின்னு இருக்கு பைபிளில். எவ்வளோ அழகான வார்த்தை, நாம் எல்லாரும் மரித்தோமா. அப்போ அதுக்குள்ளே பிரவேசிக்கணும், விசுவாசம் வேணும். இல்லைன்னா நம்ம கேள்விக்கு அது எப்படி, அது எப்படி நான் மரிச்சு நான் உயிரோடு தான் இருக்கிறேன், இது மூளை பேசும், அப்போ வேலை செய்யாது. ஆன்மா பைபிள் சொல்லுகிறது நான் மறித்தேன். ஆக நானும் என்னுடைய பழைய சுபாவங்களுடைய விழுந்து போன தன்மைகளுடைய தோல்விகள் என்னுடைய கெட்ட சிந்தனைகள் எல்லாமே மறித்தது. இப்போ எனக்குள் எழும்ப போகிறது மறுபடியுமாய் பிறந்தேன் அப்படின்னா இயேசுவின் சாயலில் ஒருத்தர் புதுசாக உள்ளே பிறந்திருக்கிறார். அது நான் அல்ல, இயேசு எனக்குள் ஜீவிக்கிறார். அழகான சத்தியம். அது செயலாய் மாற வேண்டும் என்றால் விசுவாசம் வேண்டும். இல்லை என்றால் என்னை மாற்றும் ஆண்டவர், என்னை மாற்றும் ஆண்டவரே, நான் சாகணும் ஆண்டவரே. இப்படி தான் ஏற்கனவே செத்துட்டோம், ஆனால் சாகணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால் தேவன் நம்மை பலப்படுத்த வேண்டும். இயேசு அவருடைய கடைசி சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் போது 7 வார்த்தைகளை சொன்னார். அதில் 6வது வார்த்தை தான் முடிந்தது. என்ன முடிந்தது? உங்களை பற்றி என்னை பற்றி அவர் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாமே முடிந்தது. உங்களுக்காக நான் மரித்தேன், நீங்கள் எல்லாரும் மரித்திருக்கிறீர்கள். அப்போது அந்த பூர்ணத்தின் வேலையை அவருக்குள் காணப்படுகிறது. அவர்கள் அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் என்கிறதான அந்த இடத்திற்குள்ளே போக வேண்டும் என்றால் விசுவாசம் வேண்டும். இல்லைன்னா இது வெறும் தத்துவமாக கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், ஜீவியத்தில் மாற்றம் வராது. இதனால் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் விசுவாசம் என்று சொல்வது நம்முடைய அன்றாட ஆகாரத்தை போல கிறிஸ்தவனுக்கு ஆத்மாவுக்கு தேவையான காரியம். சாப்பாடு இல்லாமல் பிழைக்க முடியாது, விசுவாசம் இல்லை கிறிஸ்டியனாக இருக்க முடியாது. விசுவாசம் இல்லாத நம்ம விமர்சிக்கப்படுகிற ஒரு முக்கியமான காரியம், எல்லா வெளி சபைகளை அவங்க வந்து நீங்கள் யாருன்னா கிறிஸ்டியன் சொல்லுவாங்க, ஆனால் நமக்கு நாம் கொடுக்க பேர் என்னது? விசுவாசி. எல்லா சர்ச்சுக்கு பேர் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க, இது என்னது? விசுவாச வீடு, ஃபெய்த் ஹோம். எல்லாத்துலேயும் விசுவாசம் விசுவாசம் போட்டாச்சு, விசுவாசம் இல்லைன்னா பேரெல்லாம் இருக்குது லேபிளில். அது மாறணும், கண்டிப்பாக மாறணும். நம்முடைய கண்களை மூடுவோம். ஆகையால் கர்த்தர் போதிக்கிறதான சத்தியங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விசுவாசத்தை கர்த்தர் தர வேண்டும். அதை பார்க்கக்கூடியதான பார்வையை கர்த்தர் தர வேண்டும். அந்த எனக்குள் கிறிஸ்துவுக்குள் என்கிற இடத்தில் எனக்காக ஒரு இடம் இருக்கிறது. எல்லாரும் மரித்தார்கள் என்று சொல்லும்போது நானும் மறித்தேன். அந்த 2 கொரிந்தியர் 5:14 என்னுடைய பேரும் அங்கே மறைந்திருக்கிறது. அந்த மரணத்திற்குள் நான் நுழைந்தேன், நான் மறித்தேன். இது எவ்வளவு அழகான, இது எப்படி என்று கேள்வி கேட்பது இயற்கை. அது மூளை, அது அறிவில் தரிசித்து நடப்பது.
என்பது. ஆனால் இது எவ்வளவு அழகான வார்த்தை, நான் மரித்தேன் என்று அறிவது எவ்வளவு ஆறுதலான வார்த்தை என்று உணரும் பொழுது அதுதான் விசுவாசம். ஆக நம் எல்லாருக்கும் அந்த விசுவாசத்தினுடைய இருதயத்தை கர்த்தர் தர வேண்டும். அந்த விசுவாசத்தின் பாஷையை புரிந்து கொள்ளவும் அந்த பாஷையை பேசவும் கர்த்தர் நம்மை விசுவாசிகளாய் மாற்ற வேண்டும். அதற்காக ஊக்கமாய் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நீர் பொறுப்பெடுக்க வேண், இந்த அடிப்படையான காரியம் எங்களுக்குள் இல்லை ஆண்டவரே இயேசுவே, இதை புரிந்து கொள்ள, இதை படித்து கொள்ள ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற நாங்கள் எல்லாரும் அந்த விசுவாசத்தின் ஆவியுடையவர்களாய் மாற வேண்டும் ஆண்டவரே இயேசப்பா. அந்த வர்த்த வாசனங்களில் இருக்கிறதான அந்த உண்மைகளை புரிந்து கொள்ள நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள தேவரே ஆண்டவரே, விசுவாசம் கேள்வினால் வரும் என்று நீர் சொன்னீரப்பா. உம்முடைய வசனங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். விசுவாசம் இல்லாத பிள்ளைகளாக நாங்கள் மாறக்கூடாது ஆண்டவரே. இயேசப்பா சுத்திகரிப்பீரே, சுத்திகரிப்பீரே, பரிசுத்தப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. ஈரா தல்க சங்கரமான அரிபால பானா துடா. Thank you Jesus, நீர் கிருபை தரவேன். உடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே இயேசுவே. நாங்கள் விசுவாச வீரர்களாய் மாற வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வசனங்களை அப்படியே பிடித்து கொள்ள, அப்படியே புரிந்து கொள்ள, அப்படியே நம்ப, காணப்படாதவைகளில் நிச்சயமாய் இவைகளை வைத்துக் கொள்ள நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. Thank you Lord, we thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. கிருபை தரவேன், இதற்கேற்ற ஞானத்தை தர வேண்டும் ஆண்டவரே இயேசுவே. ஜெபிக்கிற எங்களுக்கு அந்த விசுவாசத்தின் ஆவியை தார். யோசுவாவை போல, காலேபை போல, தாவீதை போல, ஆபிரகாமை போல ஆண்டவரே, எதிர்மறையான சூழ்நிலைகளும் உண்மையே நம்பிக்கொண்டு இருக்கக்கூடியதான அந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்த வேண்டும் இயேசுவே. விசுவாச வீரராய் மாற்றும் ஆண்டவரே. அந்த பற்றாக்குறைகளின் மத்தியில் ஆண்டவரே நீர் தருவீர் என்று அறிந்து கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே இயேசுவே. Thank you Lord, we thank you Jesus, thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus, we thank you Jesus. இயேசுவே, thank you Jesus, thank you Jesus. அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜி. கிருபையை தார், அபிஷேகத்தை தார், ஞானத்தை தார், விசுவாசத்தை போதியும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை நீர் தரவேன் ஆண்டவரே. உம்முடைய கரம் கிருபை சமூகம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும் தேவனே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் தேவனே. சுத்திகரிப்பீரே, ஜீவனின் பலனே. தேங்க்யூ லார்ட், வி தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு முறை இஸ்ரவேல் தே சமாரியாவில் ஒரு பெரிய பஞ்சம் வந்தது. கடைசியில் என்ன பண்ணாங்க, மிருகங்களே கழுது எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, மனுஷனை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இன்னைக்கு என் பிள்ளைய சமைப்போம், நாளைக்கு உன் பிள்ளை நீ தரணும். கடைசியில் ஒரு பிள்ளை சாப்பிட்டாங்க, இன்னொரு பிள்ளை நான் தர மாட்டேன்னு சொன்ன சண்டை ஆயிடுச்சு. அப்போ அந்த கம்ப்ளைண்ட் போயிடுச்சு. உடனே தீர்க்கதரிசி சொன்னான், நாளைக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும். அது எப்படி, அது நரமாம்சம் சாப்பிட்ற டைமில் எப்படி நாளைக்கு ஆகாரம் கிடைக்கும்? எங்கேயுமே இல்லை ஆகாரம். ஆனால் தீர்க்கதரிசி சொல்லிட்டார். இன்னும் விசுவாசம் யோசிச்சுப்பார். ஆனால் அதை கேட்ட சிலர் வந்து அது எப்படி அப்படின்னு கேட்டாங்க. அந்த எலிசா கேட்ட உடனே, அது எப்படியா, நாளைக்கு நீ பார்ப்ப, அண்ட் நீ சாப்பிட மாட்டேன். கரெக்டாக அடுத்த நாள் செத்துட்டாங்க. கேள்வி கேட்டவங்க செத்துட்டாங்க. அப்போது விசுவாசிக்கிறது எவ்வளவு பயங்கரமான வல்லமையோ, விசுவாசிக்காமல் இருக்கிறது அவ்வளோ பயங்கரமான தீமை. அது அவர் நம்ம இயற்கையாக கூட நடக்கக்கூடாது. அதனால தேவன் நம்ம எல்லாருக்கும் அந்த விசுவாச பார்வையை தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம், 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 சோத்ரம். விசுவாச ஜீவியம் என்று சொல்வது அது ஒரு கர்வமான ஒரு வாழ்க்கை. அதாவது யாருக்கும் நம்ம கை நீட்டக்கூடாது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஊழியக்காரர்கிட்ட கூட கேட்கக்கூடாது. உண்மையான விசுவாசம் ஆண்டவரை மாத்திரம் நம்ம கேட்கணும். அதுதான் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். அதனால் நீங்கள் விசுவாசத்தில் சோம்பேறிகளாக மாறக்கூடாது. யார்கிட்டையும் நம்ம போய் கேட்கக்கூடாது. இதே
ஃபெய்த்தோம்ஸில் ஒரு காலத்தில் ஊழியக்காரர்கள் எங்களுடைய போதனை அந்த உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் மைக்கில் க்ளூ கூட கொடுக்கக்கூடாது, க்ளூனா ஹிண்ட்டு கொடுக்கக்கூடாது, எங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுது ஜெபிச்சுக்கோங்க அப்படின்னு, ஜெபிச்சுக்கோங்கன்னா தேவைப்படுதுன்னு சொன்னால் கொஞ்சம் கொடுத்துக்கோங்க, அந்த மாதிரிலாம் ஹிண்ட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு எங்களுக்கு போதிப்பாங்க பாஸ்டர்மார், சொல்லாதீங்க, உங்களுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் தான் சந்திக்கணும். அப்போ அப்படி இருந்ததுனால நம்முடைய முற்பிதாக்கள் ஊழியக்காரர்கள்லாம் ஆரம்பத்தில் எத்தனை நாள் பட்டினி பசியாக இருப்பாங்க தெரியுமா, யார்கிட்டையும் சொல்ல மாட்டான், ஆனால் ஆச்சரியமாக எங்கேருந்தாலும் ஆகாரம் கிடைக்கும் அவங்களுக்கு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கு கூட ட்ரைனிங் பிரதர்ஸ் எல்லாம் ஃபெய்த் டூர் போகிறாங்க, விஸ்வாச பயணம் அப்படின்னு, 7 நாள் அவங்களுக்கு தெரியாத ஊரில் போய் ஒரு ஷெட்டு மட்டும் தங்குறதுக்கு கொடுப்பாங்க, சில அதுக்கு முன்னாடி ஷெட்டு கூட தரமாட்டாங்க, பஸ்ஸு காசு அங்கே போய் இறங்குறதுக்கு காசு அவ்வளோதான், அதுக்கப்புறம் 7 நாள் நீ எப்படி சாப்பிட போறியோ உன் விசுவாசம் தான் அப்படின்னு சொல்லி அங்கே வச்சிருவாங்க. 7 நாள் பொறுத்து திருப்பி வந்து நிறைய நிறைய கதை கதையாக சொல்லுவாங்க, எப்படி ஆகாரம் கிடைச்சது, எப்படி ஆண்டர் போஷித்தார், எப்படி பட்டினியாக இருந்தார்கள், நல்லதும் படிப்பாங்க தீமையும் படிப்பாங்க, எல்லாத்தையும் படிக்கணும், வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும். அப்போது அதுபோல் நாமும் இருக்கணும், நம்ம சோம்பேறிகளாக இருக்கக்கூடிய விசுவாசத்துக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும், கொஞ்சம் ஜெபிக்கணும், கொஞ்சம் வசனத்தை படிக்கணும். சிலர் வந்து இந்த பாடியில் மருந்து ஏற்றுவாங்க, டாக்டர்ஸ் மருந்து ஏற்றும்போது வாந்தி பண்ணுவாங்க, அதன் அர்த்தம் மருந்து உடம்புக்குள்ளே ஏறலை, வாந்தி வருது வெளியே வருது. அதுபோல் பைபிள் சொல்லுகிறது விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி வசனத்தினால் வரும், அப்போ தேவ வார்த்தை தான் அந்த விசுவாச இன்ஜெக்ஷன், அதை குத்துன உடனே நமக்கு கண் திறக்கப்படும், கர்த்தர் செய்வார் அப்படின்னு ஒரு உற்சாகம் வரும் பாருங்கள், அதுதான் விசுவாசம் உள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம எல்லா வசனம் பிரசங்கள்லாம் டெய்லி கேட்டுட்டு நமக்கு விசுவாசமே பிறக்கலைன்னா வாய் வழியாக வாந்தி பண்ணுறோன்னு அர்த்தம். அதனால பைபிளில் ஒரு வசனம் உண்டு, என்னாகும் 14 அதிகாரத்தில், சில்ட்ரன் இன் ஹூம் இஸ் நோ ஃபெய்த், உண்மை இல்லாத பிள்ளைகள் தமிழில் இருக்கு, இங்கிலீஷில் விசுவாசம் இல்லாத பிள்ளைகள், எந்த எத்தனாவது வசனம் அது, என்னாகும் 14 அதிகாரம் 30 வசனம், 28-30 அந்த இடத்துல இருக்கு. அங்கே இல்லையா, இல்லைன்னா உபாகம் 32 இருக்குமா, ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லி நான் உனக்கு பாட்டு தரேன், எழுது, எதுக்கு தெரியுமா, நான் பாரு நான் இந்த இஸ்ரவேல் பிள்ளைகள் இன்னும் கானான் தேசத்துக்குள்ளே போகலை, போக போகிறாங்க, ஆனால் உள்ளே போன பிறகு என்னை எப்படி மறுதளிப்பாங்க பாரு, அதனால் அவங்க மறுதளிக்க போகிறாங்க, என்னை மறந்துடுவாங்க, இவங்களுக்கு விசுவாசமே இருக்காது என்பதற்கு சாட்சியாக உனக்கு ஒரு பாட்டே எழுதி தர, எழுதிக்கும் அப்படின்னு சொல்லி பைபிளை எழுதி வச்சுட்டார். இது எங்கே தெரியுமா, முந்தின அதிகாரத்தில் நம்ம படிக்கலாம், 31 அதிகாரம் கடைசி பகுதியில் ஆண்டு சொல், பாரு என்ன பண்ண போகிறாங்க, இப்படியே செய்வாங்க பாரு, இப்படி சொல்லிட்டும் பாட்டு எழுதி அவங்க கையில் கொடுத்துட்டு அப்படி தான் பண்ணாங்க, விசுவாசம் இல்லாத பிள்ளைகள். அதனால் நாம் யாருக்கும் கை நீட்டக்கூடாது, என்ன வறுமை இருந்தாலும் என்ன தேவைகள் இருந்தாலும் விசுவாசத்தில் அதை ஜெபம் பண்ணி ஜெபம், ஆண்டவரே தாரும், ஆண்டவரே தாரும், ஆண்டவரே தாரும், போஷியும், இது விசுவாசம் கிடையாது, அது ஜெபம். விசுவாசம் என்று சொன்னால் ஆண்டவரை தாரும், ஆண்டவரை தாரும் என்று சொல்லி சில நேரம் கழித்து ஆண்டவர் தருவார், ஆண்டவர் செய்வார், அவர் செய்து விட்டார் நான் நம்புகிறேன், அதுதான் விசுவாசம். அது சும்மா வாயில் ஒரு பொய்யா சொல்லக்கூடாது, அவர் நிச்சயமாக உள்ளத்திலிருந்து வரணும், அதுதான் விசுவாசம். அது எப்படி வரும், வசனத்தின் மூலமாக வரும். அதனால் நம் மருந்தை வாமிட் பண்ணுகிறவர்களாக மாறக்கூடாது, அந்த விசுவாசம் நமக்குள்ளே நுழையும், நம்ம ஆவிக்குள்ளே, நம்முடைய இருதயத்துக்குள்ளே, அதன் அந்த வசனத்தை உறிந்து கொண்டு கர்த்தர் நிச்சயமாய் செய்வார், இதுதான் விசுவாசம். இப்படி விசுவாசத்தை பழகினால்தான் இயேசு வரும்போது போக முடியும், இல்லைனா போக முடியாது, அதுதான் பூர்ண விசுவாசம் என்று யாக்கோபில் வாசிக்கிறோம். விசுவாசத்தை பூர்ணம் இல்லாமல் நம்ம வந்து கடன் வாங்கி இயேசு வரும்போது போயிடுவோம், கைவிடப்படுவோம், என்ன பிரயோஜனம், கொஞ்சம் பட்டினியாக இருப்போமே, கொஞ்சம் கஷ்டப்படுவோமே, அதை பழகுவோம், நம்முடைய உள்ளம் அதை பழகட்டும். எவ்வளவு ஆடம்பரத்துக்காக செலவு பண்ணி காசை வீணாக்கணும், ஒரு பனிஷ்மெண்ட் நமக்கே கொடுப்போம், அதை பழகி விசுவாசத்தை பலப்படுத்தி
வளர பார்ப்போம். அந்த சாத் பாதகமான எதிர்மறையான சூழ்நிலை நம்ம யூஸ் பண்ணி இயேசுவை போல மாறணும். அதனால் பைபிள் இருக்கு, அஞ்ஞானிகளை போல நாம் இருக்க வேண்டாம். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், அவங்க தான் கவலைப்படுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்போ அந்த கவலையை, அந்த பயத்தை, அதெல்லாம் மாறணும். அதெல்லாம் விசுவாசத்துக்கு மாறானது. எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உண்போம், எப்படி உடுத்துவோம், இதுக்காக கவலைப்படாதிருங்கள். அப்போது அதை நாம் பழக வேண்டும். அதனால் தேவன் இந்த விசுவாசம் என்று சொல்வது ஒரு விதத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இதை பழகிட்டால் இதே போல் எக்ஸைட்டிங்கான பரவசமான வாழ்க்கை கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு தேவைகளும் இயேசு அதிசயமாக சந்திப்பார். அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். அதனால் தேவன் நம்ம எல்லாருக்கும் அந்த விசுவாசத்தை பழக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பைபிளில், பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. போன யாபேஸில் கூட சண்டேல வாலிபர்களுக்கு சொல்லிக் கொடுத்து, ஏழைகள் ஐஸ்வர்யவான்களை ஐஸ்வர்யவானாக இருப்பதை விட ஏழையாக இருப்பது நல்லது. ஏனென்றால் ஏழைகளுக்கு தான் விசுவாசத்தை பழக வாய்ப்பு அதிகமாக இருக்கு என்று யாக்கோபு சொல்லுகிறார். ஏழையாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக விசுவாசம் வராது, சோம்பேறியாக இருந்தால் விசுவாசம் வராது, அதை பழகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பணக்காரனுக்கு விசுவாசமே தேவையில்லை. கார் வேணுமா, பேங்க்கில் 25 லட்சம் ரெடியாக இருக்குது, செலவு பண்ணிட்டால் போதும். அதனால் ஜெபிக்கணும், தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கணும், ஆண்டவர் சித்தமாக இருந்தால் இது தேவை கிடையாது, தேவை கிடையாது. அப்படியே பேங்க்கில் நான் நினச்சா ஒரு செக்கு போட்டு கொடுத்துருவேன், முடிஞ்சு போச்சு. ஆனால் ஏழைகளுக்கு செக்கு கிடையாது, அக்கௌண்ட்டு கிடையாது, ஜெபிக்கணும். அவங்க தான் ஜெபிச்சு ஜெபிச்சு விசுவாசத்தில் வீரர்களாக மாறுவார். ஆகையால் பணம் இருந்தாலும் அந்த பணத்தை தொட எனக்கு உரிமை இல்லை, அது தேவனுடைய பணம் அது என்று வைத்து ஜெபத்தில் விசுவாசத்தை பழகிட்டு அதுக்கப்புறம் நடத்துப்பை பெற்றுக்கொண்டு தான் பணத்தை யூஸ் பண்ணணும். அதான் தேவனுடைய ஒழுங்கு முறை. அப்பொழுது தான் நாம் பூர்ணமாக்கப்படுவோம், பரிசுத்தம் அடைவோம், இயேசுவை போல மாறும். நம்முடைய எல்லா தேவைகள் விசுவாசத்தினால் சந்திக்கப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா, 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 சோத்ராம், 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 ஸ்தோத்ராம், 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 ஸ்தோத்ராம். எனக்கு 8 வயசு 7 8 வயசு இருக்கும். அப்போ நான் கிட்டார் வாசிப்பேன். அப்போ பாஸ்டர் டான் அவர்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். அப்போ நான் கிட்டார் வாசித்து ஒரு பாட்டு பாடினேன். அவர் அப்பா அம்மா கிட்ட சொன்னார், ஓ எஸ் எ ட்ரெமெண்டஸ் டேலண்ட், ஐ திங்க் ஐ மஸ்ட் பை ஹிம் அ கிட்டார். அந்த வார்த்தை பிடிச்சிட்டேன் நான். எனக்கு கிட்டார் வாங்கித்தரேன்னு சொன்னார் அவர் சின்ன வயசில். அது என்னுடைய கனவாக மாறி போயிடுச்சு. ஏன்னா அமெரிக்கா கிட்டார் ரொம்ப அழகாக இருக்கும், பெருசாக இருக்கும், அதை வாசிக்கிறதே ரொம்ப நல்லா டோன் நல்லா இருக்கும். அப்போது நான் வாசித்த கிட்டாரெல்லாம் அங்கே கூட இருக்கிற அமெரிக்கன் பிரதர்ஸ் அதை வாசி அப்படி வச்சுட்டு திருப்பி வச்சுட்டாங்க. ஏன்னா அதில் ஒன்றுமே இருக்காது, இந்திய லோக்கல் கிட்டார் அது. அப்போ எனக்கு வெளிநாட்டு கிட்டார் கிடைக்க போது கிடைக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பாஸ்டர் திருப்பி அமெரிக்காவுக்கு போனார், இது வரைக்கும் கிட்டார் வரல, அவரும் இறந்து போயிட்டார். இப்படி தான் ஆண்டவர் நடத்துவார். சில நேரத்தில் எதை நம்ம எதிர்பார்த்தால் சில நேரத்தில் கிடைக்காது. யோசேப் எதிர்பார்த்தார், பானபாத்திரக்காரர் போய் எனக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார், நான் விடுதலாக்கப்பட போகிறேன். 2 வருஷம் ஆளே மறந்துட்டார். அப்போ அது போலலாம் தேவன் நடத்து. இதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங். சின்ன வயசில் ரொம்ப துக்கப்பட்ட, பாஸ்டர் மறந்துட்டார். ஆனால் ஆண்டவர் தான் மறக்க வச்சார். இதெல்லாம் அருமையான பாடங்கள். ஊழியத்துக்கு வந்த பிறகு நான் ஒரு கன்வென்ஷனுக்கு போனேன்னா எனக்கு கொண்டு போகிறது கீபோர்டு கிடையாது. ஒரு கன்வென்ஷன் போய் கீபோர்டு வாசி, கூட இருக்கிற இன்னொரு பிரதர், உங்கள் கீபோர்டு எடுத்துகிட்டு போகணுமா, உங்கள் கீபோர்டு எடுத்துகிட்டு போட்டுமா, அப்படி தான் கேட்கணும். அப்போது
ஒரு பாஸ்டர் என்னை கேட்டார், தம்பி உனக்கு ஒன்று கீபோர்டு வாங்கி தரட்டா அப்படின்னு கேட்டார். நான் வேண்டான்னு சொல்ல, சரின்னு சொல்லலை, நான் ஒன்றும் சொல்ல, அமைதியாக விட்டுட்டேன். நான் அவரும் வாங்கி தரல. ஒரு 6 மாதம் கழித்து 30,000 ரூபாய்க்கு ஒரு கீபோர்டு எனக்கு கிடச்சிது. எதிர்பார்க்காத ஒரு இடத்துல, நான் கேட்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. ஆனால் அது வாங்கின போது எனக்கு துக்கம் வந்துடுச்சு. என்ன தெரியுமா, அந்த மாடல் அதை வாசிக்கும் போது அவ்வளோ நல்லா இல்லை எனக்கு, இதில் பழகலை. கடைசியில் இவ்வளோ செலவு பண்ணி ஒரு கீபோர்டு கொடுத்தாங்களே, ஒரு கேட்டிருக்கலாமே என்ன மாடல் வாங்கணும்னு நான் சொல்லியிருப்பேனேன்னு ஒரு துக்கம் வந்துடுச்சு எனக்கு. சில நாட்கள் கழித்து வேறு வழி இல்லை, எனக்கு கிடைச்ச கீபோர்டு சீஃப் பாஸ்டர் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி கையில் கொடுத்துட்டார். இப்போ இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். சில நாட்கள் கழித்து சில போனால் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா, அப்போ தான் வாசிச்சு எனக்கே தெரிஞ்சிச்சு ரொம்ப நல்லா இருக்குன்னு. அப்போ நல்ல வேளை ஆண்டவரே நீர் இதை கொடுத்தீர். அப்போ நம்முடைய மைண்ட் எப்போ சின்ன மனசு பாருங்கள், ஈஸியாக துக்கப்பட்டுருவோம், ஈஸியாக புரிந்து கொள்ளாமல் போகிறோம். ஆனால் தேவன் நம்முடைய தேவைகள் அறிந்தவராக, யெகோவா இறையாக சிறப்பானதை நமக்காக அவர் செய்வார். அவர் கொடுப்பது தான் பெஸ்ட் என்று புரிந்து கொள்ள நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். சோத்ரா 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 சோத்ரா. இப்போ நம்ம ஜெபிக்க போகிற அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அது கிறிஸ்தவர்கள் மத்தியில் சாபமாக இருக்கிறதான ஒரு காரியம், அது மாற வேண்டிய ஒரு காரியம். சனிக்கிழமை இதற்காகதான் ஒரு அபிஷேகத்தை பெற்றோம். த ஸ்பிரிட் ஆஃப் மெட்டீரியலிசம், பொருளாதார நன்மைக்காகவே கர்த்தரை தேடுகிறதான ஒரு தீமை, ஒரு சாபம் அது. இப்போது உலகத்தார், ஒரு இந்துவாக இருக்கட்டும், ஒரு முஸ்லீமாக இருக்கட்டும், ஒரு நாஸ்திகனாக இருக்கட்டும், அவங்களுடைய குறிக்கோள் என்ன தெரியுமா, படிக்கணும் 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 படிக்கணும், அதுக்கப்புறம் படிக்கணும், அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், அதுக்கப்புறம் அந்த சம்பளத்துக்கு ஏற்றபடி ஒரு நல்ல ஒரு மேரேஜ் நடக்கணும், அந்த மேரேஜுக்கு அப்புறம் பிள்ளைகள் பெறணும், அதுக்கப்புறம் ஒரு சொந்த வீடு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ப்ரமோஷன், ஒரு கார், இன்னும் கொஞ்சம் சொத்து, அதுக்கப்புறம் வயசாகி பிள்ளைகளுடைய கல்யாணம், அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைகள் பிறந்த பிறகு இப்போது என் லைஃப் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் செல்ல செட்டில் பண்ணிட்டேன், இந்த உலகத்தில் நான் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு நான் இப்போ போகிறதுக்கு ரெடி. இதே மாதிரி தான் கிறிஸ்தவர்களும் வளரலாங்க. எவ்வளோ கேவலமான ஒரு பரிதபமான ஒரு கண்ணோட்டம் அது. அது நாஸ்திகன், அவங்க தேவன் அற்றவர்கள், அவங்களுக்கு பரலோக தரிசனம் கிடையாது. அவங்க அப்படி வாழலாம், ஒரு கிறிஸ்தவன் அப்படி வாழக்கூடாது. அவங்களுக்கு அல்லாவும் அவங்களுக்கு சிவன், நமக்கு இயேசு, அவ்வளோதானா? ஒரே காரியத்தை சாதிக்கிறதுக்கு வேற தேவர்கள், அப்போ நம்ம ஆண்டவருக்கு ஸ்பெஷலாக எதுவுமே கிடையாதா? எத்தனையோ இந்துக்கள் கேட்குறாங்க தெரியுமா, நீ உங்களுக்கு சுகம் வேணும், உங்களுக்கு பணம் வேணும், வேலை வேணும், படிப்பு வேணும், எங்கள் கடவுள் கூட செய்கிறாரு இல்லை, அப்போ உன் கடவுளுக்கு எங்கள் கடவுளுக்கு என்ன வித்தியாசம்? இதுதான் வித்தியாசம். பரலோகத்தை தேவன் நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறார், கட்டி எழுப்புகிறார். அப்போ அந்த தரிசனம் இல்லாமல் இந்த உலகத்தார் போகிறது போல நாமும் இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக மாத்திரம் நம் நாட்டம் வைத்து ஜெபித்து, அதற்காக பாரம் வைத்து ஜெபித்து, அதுக்காக ஊழியக்காரர்கிட்ட போய் ஜெபிக்கிறது, இப்படி சொன்னால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் எல்லா மனுஷர்களை பார்க்கலும் பரிதபிக்கக்கூடியவர்கள். ஒரு பாவியே பரவாயில்ல, பரிசுத்தவான், அதை விட மோசம் பாவி, அதை விட மோசம் உலகத்துக்கு காரியங்களுக்காக கர்த்தரை தேடுகிற மனுஷன். பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை. அப்போ இந்த ஆவி நம்மை விட்டு போகணும். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். மேலானவைகளையே நாடுங்கள், உலகத்துக்குரிய காரியங்களுக்காய் கவலைப்படாதீர்கள். திருப்பியும் வாசிப்போம் அந்த வசம், மத்தையோ 6:19-20 வாசிங்க. மத்தையோ 6:19-20. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். பூமியில உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். ஆனா நம்ம சேர்த்து வைக்கிறோம், எத்தனையோ சொத்து இருக்கு, நமக்கு ஒரு வீடு போதும், ஆனா நிறைய வீடு வச்சிருக்கிறோம். ஏதோ நம்ம தேவைக்கு ஒரு சொத்து போதும், நிறைய வச்சிருக்கிறோம். ஏதோ கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் போதும், நிறைய சேர்த்து வச்சிருக்கிறோம். சேர்த்து வைக்க வேண்டாம் சொல்ல கேட்கிறோமா, கீழ்படுகிறோமா? எனக்கு ஒரு நல்ல வருமானம் உள்ள ஒரு விசுவாசி தெரியும், அவருக்கு சொந்த வீடு கிடையாது, வேணும்னு எதுக்கு இயேசு வரப்போறார், நாங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோம். ஒரு ஊழியக்காரன் கிட்ட சொன்ன, நான் பாராட்டி சொன்ன அந்த விசுவாசி, அந்த ஊழியக்காரன் ஃபூலிஷ்னஸ் அப்படின்னாரு. அந்த ஊழியக்காரனுக்கு அறிவு இல்லை பாரு,
அவர் ஒரு வெளிப்பாடோடு தான் செய்கிறார். அது இயேசு சீக்கிரம் வரப்போற எனக்கு எதுக்கு சொந்த வீடு, வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ, கூடாரவாசி இப்படிலாம் நம்ம பாடுறோம், பைபிள் எழுதியிருக்கு. ஆனால் அது வாழ்க்கையில் கொண்டு வந்தால் ஃபூலிஷ்னஸ். அது எவ்வளோ அது ஃபூலிஷ்னஸ். அது அப்போது பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், அதை நாம் செய்யறதில்ல. அடுத்த வசனம் வாசி, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். இதையும் நாம் செய்யறதில்ல. நம்ம பொக்கிஷம் எங்கே இருக்கு? பரலோகத்தில் இருக்கு. அடுத்த வசனம் வாசிங்க, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். பூமியில சேர்த்து வைத்த இருதயம் எங்க இருக்கும்? பூமியில தான் இருக்கும். அதனால தான் ஜெபியுங்க, எனக்கு ஒரு சொத்து இன்னும் கிடைக்கல, எப்படியா அந்த லேண்டு விற்கணும், அந்த வீடு விற்கணும், அந்த வாங்கணும், எல்லாம் வாங்கலாம் விற்கலாம். இதுக்காக ஜெபிக்க வேண்டாம், அது பொக்கிஷமா வைக்கணும், ஒரு அவசியம், வேற வழி இல்லை. இதெல்லாம் என்னுடைய பாரம் அல்ல, இதற்காக நான் சபைக்கு வரவில்லை, இது என்னுடைய நாட்டம் அல்ல. நடக்கிறது நடக்கட்டும், நடக்காட்டால் கூட பரவாயில்ல, நான் போய் சேரணும். அதுக்கு தான் நம்ம வந்தோமே இங்கே. ஆனால் நம்ம எல்லாரும் ஊக்கமாக ஜெபிக்க போகிறோம், நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த 19:20 வசனத்தின்படியே, பூமியில் உங்களுடைய பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதிருங்கள், பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள். உங்களுடைய பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்களுடைய இருதயம் இருக்கும். அப்போ பரலோகத்தில் நம் பொக்கிஷத்தை சேர்த்து வைத்தால் அது அந்த இருதயம் அங்கே தான் இருக்கும். அங்கே போகணும், அங்கே போகணும். என்னைக்கு நான் ஒரு இங்கிலீஷ் பாட்டு இருக்கு, ஐ எம் ஹோம் சிக் ஃபார் ஹெவன். அப்போது சில ஹாஸ்டல் பிள்ளைகளுக்கு வீட்டு ஞாபகம் வரும், அடிக்கடி சோகமாக இருக்கும். இது போல் அந்த பாட்டு சொல்லுங்க, பரலோகத்தினுடைய வீட்டுக்காக நான் சோகமாக இருக்கேன், எப்போ போக போகிறேன் நான். அந்த சோகம் வர வேண்டும், அங்கே நம்முடைய பொக்கிஷம் இருக்க வேண்டும். நம்முடைய கண்களை மூடுவோம். தேவன் நமக்கு எல்லாருக்கும் அந்த பொருளாதார பிசாசிலிருந்து விடுதலை தந்து, பூமிக்குரிய காரியங்களுக்கு மாத்திரம் பிரயாசப்படுது, படிப்பு 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 படிப்பு, பைத்தியக்காரனை மாதிரி வேலை வேலைன்னு வெறி பிடிச்சி, தே ஃபெய்த்தோமுக்கு வந்தாலும் அதுதான் ஜெபிக்கிறது, அதுதான் பேசுறது, அதெல்லாம் ஒரு வஞ்சகம். நம்ம வேலைக்கு போனா கூட ஃபெய்த்தம் காரியம் தான் பேசணும், படிக்கிற இடத்துல கூட இயேசு பற்றி தான் பேசணும். இதுதான் நம்முடைய அழைப்பு. ஆகையில் இந்த தவறான பேலன்ஸ் தப்பி போன அந்த வாழ்க்கையை மாற்றி கர்த்தர் நம் எல்லாருக்கும் இந்த காலத்திற்கு, இந்த கடைசி காலத்துக்கு தேவையான அந்த பரலோக சிந்தையை கர்த்தர் நம் எல்லாருக்கும் தர வேண்டும். அதற்காக ஊக்கமாய் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவே, இந்த கடைசி காலத்துக்கு ஏற்ற இந்த பரலோக சிந்தை நீர் தர வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் கைவிடப்படக்கூடாது, நாங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது, நீர் வந்து போன பிறகு நாங்கள் நஷ்டம் அடையக்கூடாது. ஆண்டவரே இயேசுவே, அப்பா இந்த கடைசி காலத்திற்கு ஏற்ற ஒரு ஞானத்தை நீர் தர வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, எல்லா விசுவாசிகளும் இந்த நாட்களில் மேலானவைகளே நாடு பரலோக சிந்தை உள்ளவர்களாய் மாற, பூமியில் பொக்கிஷத்தை வைக்காமல் பரலோகத்தை பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வெளிப்பாடை சிந்தையை நீர் தர வேண்டும். ஆண்டவரே நீர் பலப்படுத்தவே, நீர் கிருபை தர வேண்டும். ஆண்டவரே பரிசுத்தரே, திடபக்கர பௌஷபக்க திடங்கரமானியா, அப்பா நீர் கிருபை தர வேண்டும். ஆண்டவரே அந்த பரலோக சிந்தை நீர் தந்து நடத்த வேண்டும். ஆண்டவரே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பூமியில் எங்களுக்கு இருக்கிறது அந்த ஈர்ப்பிலிருந்து எங்களுடைய ஆத்மாவுக்கு விடுதலை நீர் தந்து, ஆண்டவரே எல்லாமே குப்பை, எல்லாமே தூசி, எல்லாமே நஷ்டம் என்று அறிந்து கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும். ஆண்டவரே இதெல்லாவற்றையும் எரிந்து விட்டு உமோடு நெருங்க, உம்மை அடைய, உம்மை நாட, உம்மை நேசிக்க நீர் கிருபை தர வேண்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசுவே, இந்த காலத்துக்கு ஏற்ற அறிவை ஞானத்தை தாரு. ஆண்டவரே ஞானத்தை தார், நாங்கள் எல்லாரும் பரலோக தரிசனம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். ஆண்டவர் இயேசுவே, இந்த காலத்துக்கு ஏற்ற பரலோக தரிசனத்தை தாரு. ஆண்டவரே இந்த மறுரூபத்தை எங்கள் எல்லாருக்கும் நீர் தர வேண்டும். ஆண்டவர் இயேசுவே, நீரே பொறுப்படும். ஆண்டவரே இந்த கடைசி காலத்துக்கே ஏற்ற ஒரு ஞானத்தை சிந்தை நீர் தர வேண்டும். நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு, மோசம் போகாதபடிக்கு அறிவை தாரும். ஆண்டவரே ஞானத்தை தாரும். ஆண்டவரே Thank you Lord, we thank you Jesus, we thank you Jesus, we thank you Jesus, we praise you. நோவாவின் காலத்தில் வந்த ஜலப்பிரளயம் சாதாரணமானதல்ல. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, வானத்திலிருந்து வந்த மழையை விட பூமியிலிருந்து பிளந்து வந்ததான தண்ணீர் தான் நிறைய இருந்துச்சு. இப்போ கடல் வந்து வெளியே இருக்கு, பைபிளில் சொல்லியிருக்கு கடல் உள்ளே இருந்துச்சு, பூமிக்குள்ளே கடல் இருந்தது. பைபிளில் வாசனம்,
136 சங்கீதம் எத்தனாவது வசனம், 6 வசனமா, கடலின் மேல் பூமியை அவர் பரப்பினார் அப்படின்னு. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். பாருங்க, தண்ணீருக்கு மேலே பூமியை பரப்பினவர். இன்னொரு வசனம் இருக்கு, 24 சங்கீதம் நினைக்கிறேன். He made the earth upon the seas of floods. ரெண்டாம் வசனம், அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி. அதேனா முதல் வசனம் சொல்ற பூமி, பூமியை கடலுக்கு மேல அஸ்திபாரப்படுத்தி. அப்ப கடல் எங்க இருந்துச்சு? உள்ள இருந்துச்சு, அடியில இருந்து. அதுதான் திருச்சி வெளியே வந்து, அதுதான் ஜலப்பிரளயம். ஒரு விஞ்ஞானி சொன்னார், அதாவது பூமி இட் ரோஸ் அப் ஆஃப் த ஹையஸ்ட் மவுண்டன்ஸ். அந்த ஜலப்பிரளயம் உயர்ந்த மலைகளுக்கு மேலாக உயர்ந்தது. அந்த வசனம் வாசி, ஆதியாகமும் 6 அதிகாரம் கடைசி பகுதியில் இருக்கு, 15 கியூபிட்ஸ் அபவ் த ஹையஸ்ட் மவுண்டன்ஸ். எத்தனாவது வசனம், 20 வசனம், மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. ஹையஸ்ட் மவுண்டன்ஸ் இருக்கா? அப்படி இல்லைல்ல. அப்போ எல்லா மலைகளுக்கு மேலாக உயர்ந்தது. அப்ப இமயமலைக்கு, எவரெஸ்ட் மலை எத்தனை கிலோமீட்டர் ஹைட்டு? கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர், 8.5 கிலோமீட்டர் ஹைட்டு. 8 கிலோமீட்டர் தண்ணி வந்திருக்குமா? அது எப்படி வந்து பூமிக்குள்ள அவ்வளோ கிலோமீட்டர் தண்ணி இருக்கா? ஒரு விஞ்ஞானி சொன்னார், இந்த ஜலப்பிரளயத்து, இந்த திருச்சி எரிமலை மாதிரி இந்த தண்ணீர் வெளியே வரும்போது பூமியே அசைஞ்சிடுச்சான். பூமியுடைய ஷேப்பு, இந்த நாடுகளுடைய ஷேப்பெல்லாம் மாறிடுச்சு. அவர் சொல்கிறார், இமயமலையே ஜலப்பிரளயத்தினால்தான் உருவாயிடுச்சுன்னு சொல்கிறார். அப்போல்லாம் இமயமலை கிடையாது, இந்த ஜலப்பிரளயத்தினால்தான் மலையே உருவாயிடுச்சு. அவ்வளவு சேறு சேர்ந்துடுச்சு, அவ்வளவு பூமியில் உள்ள அழுக்கெல்லாம் மேலே வந்துடுச்சு. அப்போது நோவாவின் காலத்தில் நடந்தது போல் மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கப்போகிறது. சோதோம் கோமாராவில் பார்த்தீங்கன்னா அக்கினி தீ மழை வந்துடுச்சு. அப்படிப்பட்ட அழிவு வரப்போகுது நம்முடைய காலத்தில். இப்படி இப்படி ஒரு அழிவு நம்ம காலத்தில் வரப்போது ஏசு சீக்கிரமாக வரப்போறன்னு கை தூக்கணுமே. இப்போ எதுக்கு வாழ்ந்துட்டுருக்குறோம், என்ன பண்ணிட்டுருக்குறோம் பூமியில்? ஓட வேண்டிய ஆட்கள் செட்டில் ஆகிறதுக்கு வழி பார்க்குறோமா? அதனால் இந்த காலத்துக்கேற்ற ஒரு ஞானத்தை கருத்தை தரும், அறிவை கருத்தை தரும். இல்லைன்னா ஏசு திடீர்னு வருவார் திருடனை போல. அன்னைக்கு கண் திறக்கப்படும், அன்னைக்கு சொன்னதெல்லாம் ஞாபகம் வரும், அன்னைக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, டூ லேட். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு நடக்காதபடிக்கு முன்பதாகவே முந்தி எல்லாவற்றையும் அறிந்து அந்த ஞானத்தை எறும்பு காண்டர் கொடுத்துருக்கிறார். மழை காலம் வரப்போகிறது, நான் கோடை காலத்தில் ஆகாரத்தை சேர்த்து அண்டர் கிரவுண்டில் போய் நிற்கணும். சினம் கடந்து போகும் வரைக்கும் நீ உன்னை ஒழித்துக்கொள் என்று ஆண்டவர் சொன்னாரே. ஏசையா 26:20 வாசி, என் ஜனமே நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். கொஞ்ச நேரம், அதான் 7 வருஷம், நீ உன்னை ஒழித்துக்கொள். அடுத்த வசனம் வாசி, இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்த தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். பாருங்க, ஆண்டவர் நம்ம, நீ எல்லாம் மேலவா, எல்லாரும் வாங்க போதும் இந்த பூமியிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு எக்காலம் துணிக்கும் நாம் மறுரூபம் அடைவோம். 7 வருஷம் நாம் ஒளிந்து கொள்ள போகிறோம் பரலோகத்தில். மனவரையில் தேவன் நம்மை வைக்க போகிறார். அப்பொழுது அவர் வெளியே வர போகிறாராம். வெளியே வந்து கலசங்களை பூமியின் மேல் ஊற்ற போகிறார். பயங்கரமான காரியம், பயங்கரமான. வெளிப்படுத்தல் 8 அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது, இதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் மாதத்தில் நடக்க போகிற காரியங்கள். பூமி இப்போது ஒரு சுத்து எத்தனை மணி நேரத்தில் சுத்துது? ஒரு ஃபுல் சைக்கிள். பூமி தன்னை சுத்துது இல்லையா? ஒரு ஃபுல் சர்க்கிள் சைக்கிள் எத்தனை மணி நேரம் ஆகுது? அதுதான் 24 மணி நேரம். அது மாற போதும். 8 அதிகாரம் 8 வசனம், பகல் தன்னுடைய காலத்தின் குறைந்தது, இரவும் காலத்தின் குறைந்தது.
பன்னிரெண்டாம் வசனம். நான்காம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது சூரியனில் மூன்றில் ஒரு பங்கும் சந்திரனில் மூன்றில் ஒரு பங்கும் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கும் சேதப்பட்டது. யோசிச்சு பாருங்க, நட்சத்திரம் சேதம் அடையுது, சந்திரன் சேதம் அடையுது, சூரியன் சேதம் அடையுது, என்ன ஆகும்? அந்த சூரியன் தீ வந்து மூணில் ஒரு பங்கு தீ போயிடுச்சு, நட்சத்திரங்கள் தீ போயிடுச்சு, என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க, எங்க விண்வெளியில எங்கேயோ இருக்கு. அதுக்கப்புறம் வாசிங்க, அவற்றவற்றில் மூன்றில் ஒரு பங்கு இருளடைந்தது, பகலிலும் மூன்றில் ஒரு பங்கு பிரகாசம் இல்லாமல் போயிற்று. பாருங்க, பகலில் இங்கிலீஷ்ல வாசிங்க, பகலில் மூன்றில் ஒரு பங்கு பிரகாசம் இல்லாமல் போயிட்டுனா லைட் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதில் இங்கிலீஷ்ல வாசி, So as the third part of them was darkened and the day shone not for a third part of it. The day shone not for a third part of it. அதாவது மூன்றில் ஒரு பகுதன் பகல் நேரம் குறைந்ததா? பகல் நேரம், அதன் அர்த்தம் பகல் எவ்வளவு நேரம் இருக்கு? பகல் எவ்வளவு? அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்தது இரவிலும் அப்படியே ஆயிற்று. இரவிலும் அப்படி ஆயிற்று. இப்போ பிரகாசம் குறைஞ்சிச்சுன்னா இரவுல பிரகாசம் எப்படி குறையும்? அப்போ இரவிலும் மூன்றில் ஒரு பங்கு காலம் குறைந்து விட்டது, பகலும் மூன்றில் ஒரு பங்கு காலம். பகல்ல எவ்வளவு நேரம் இருக்கு? 12 மணி நேரம். மூன்றில் ஒரு பங்கு குறைந்தது என்று சொன்னா அப்ப எவ்வளவு இருக்கும்? 8 மணி நேரம். ராத்திரியிலும் அப்படி ஆயிட்டு, அப்ப ராத்திரியில எத்தனை மணி நேரம்? 8 மணி நேரம். அப்ப மொத்தம் ஒரு சுத்து எவ்வளவு? இப்போ 16 மணி நேரம். 24 மணி நேரம் சுற்ற வேண்டிய பூமி 16 மணி நேரத்தில் சுத்த ஆரம்பிச்சு. அப்படி என்ன ஆச்சு? ஸ்பீடு கூடி விட்டது. எதனால கூடினா தெரியுமா? அதுல முந்தின வசனங்கள் வாசிக்கும் போது முதலாம் எக்காலம் ஊதும் போது ரெண்டாவது எக்காலம் வானத்திலிருந்து கல் விழுது. இந்த இந்த சின்ன பிள்ளைங்க அந்த ஃபுட்பாலை வச்சு இந்த இந்த கையை தட்டி இப்படியே உருட்டுவாங்க தெரியுமா, விரல் நுனியில், அது மாதிரி தான். இந்த பெரிய பெரிய பாறைகள் பூமியில விழுந்து ஸ்பீடு கூடுது. ஃபஸ்ட்டு கல் மழை பெய்யுது, அதுக்கப்புறம் பெரிய 8 என்கிறதான ஒரு பெரிய ஒரு பாறை விழுது, அதுக்கப்புறம் பெரிய ஒரு கல் விழுது, ஒரு நட்சத்திரம் விழுது. இதனால பூமி ஸ்பீடாக சுற்ற ஆரம்பிக்குது. என்ன நடக்க போகுது பாருங்க, அதில் நம்ம உட்காந்தா எவ்வளோ பயங்கரம் அது. இதனால தான் மனுஷர்களுக்கு ஹார்ட் அட்டாக் கிடைக்கும்னு இருக்கும். அப்போ இவைகளை விட்டு தப்பி நாம் எல்லாரும் மனவாரையில் இருக்கணும் அந்த டைமில். இதெல்லாம் பிசாசுக்கு தெரியும், அதனால தான் உங்களை இங்கே ஏமாற்ற இந்த பூமிக்குரிய காரியங்களை சிக்க வைக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு பூமிக்குள்ள நம்ம வீடு கட்டுறது, சொத்து வாங்குறது, நம்ம சொத்தெல்லாம் பணம் போகுது. ஏற்கனவே ஒரு பைபிள் ஸ்டடியில் சொன்னேன், ஐநா சபையில் ஒரு பிளான் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு என்ன பிளான்? அது என்ன? அஜெண்டா 21 அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது, ஒரு சிலபஸ் மாதிரி. என்னெல்லாம் நடக்கும்? அதாவது உலகத்தில் ஒரு எமர்ஜென்சி, ஒரு அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் ஐநா சபைக்கு எல்லா நிலங்களையும் எல்லா தண்ணீர்களையும் எல்லா ரசாயன பொருட்களையும் எல்லா மரங்களையும் எல்லா மிருகங்களையும் எல்லா வீடுகளையும் எல்லா சொத்துக்களையும் அபகரிக்க பிடித்து கொள்ள உரிமை உண்டு அப்படின்னு ரூல்ஸ் இருக்கு. ஆனால் வெளியில் யாருக்குமே தெரியாது, புக் இருக்கு, அஜெண்டா 21. அதுதான். அப்போ என்ன ஆகணும்? இந்த உலகத்தை பிடிக்க போறவங்களுக்கு உங்கள் சொத்தை பிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு அவசர கால சூழ்நிலை உருவாக்கிட்டா போதும், கிரியேட்டிங் அ கேஆஸ், அவ்வளோதான். ஒரு ஒரு கலவரத்தை உண்டு பண்ணால் போதும். அதோடைய எக்ஸ்பெரிமெண்ட் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிற காரியங்கள் அல்ல, இது அபாயகரமான ஒரு காலத்துக்கு வந்திருக்கிறோம். நம்முடைய கண்களை மூடுவோம், ஒரு 100 ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த காலத்தை பற்றி ஒரு உணர்வை கருத்து தர வேண்டும். பூமி பாழே போக போது இதில் நம்ம வந்து தவறான காரியத்தின் மேல் பாரம் வைத்து நம் நஷ்டம் அடையக்கூடாது. பைபிளே இருக்கு, இந்த நாள் உங்களை கண்ணியே போல் மேற்கொள்ளாதபடிக்கு இந்த உலகத்தினுடைய அதாவது பெருந்திண்டினாலும் வெறினாலும் உலக கவலையினாலும் அது வாசிங்க. லூக்கா 21:34 உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு லௌகிக கவலையினால் பாரமடையாது. வீட்டில் சொத்துல பணத்தில் பேங்க் அக்கௌண்ட்டில் வேலையில் படிப்பில் மேரேஜில் எல்லாத்துலையும் ஒரு பாரம் இருக்குது. அது லிமிட்டு தாண்டி போயிடுச்சுன்னா வருகையை பாதிக்கும். அதை பற்றி தான் நான் சொல்கிறாருங்க, நீ பறக்க வேண்டிய ஆள், எல்லைக்கு மிஞ்சி இதுக்காக நீ பாரப்பட்டு நீ நஷ்டமடையாதே அப்படின்னு நான் எச்சரிக்கிறார். அதனால் அந்த நாள் கண்ணியே போல் வரும், உங்களை பிடிக்க போகுது.
ஆகையால் இந்த காலத்துக்கேற்ற வெளிச்சம் உள்ளவர்களாக ஜாக்கிரதையா ஜீவிக்க இந்த இரண்டாவது மாதத்திலிருந்து கர்த்தர் நம் எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வை தர வேண்டும். இந்த பூமியினுடைய ஈர்ப்பினால் நம்முடைய ஆத்மா சிக்கி கொள்ளாதபடிக்கு இந்த காலத்துக்கேற்ற அந்த பரலோக சிந்தையை, தலைகளை உயர்த்துகிறது அந்த மீட்பின் சிந்தையை கர்த்தர் நம் எல்லாருக்கும் தரும்படியா 100 ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரா 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 ஸ்தோத்ரம் 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 திடங்கரம் ஷப்திடங்கலம் அங்கத்திடங்கரமானியா ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு இருக்கு, வானிஷ் தென் த ஹைவே அண்ட் என்டர் இட்டர்னிட்டி. நாம் ஒரு பெரும் பாதையில் நடந்துட்டு போயிட்டு இருக்கோம், ஒரு நாள் வரப்போது இந்த பாதை மறைந்து விடுவோம், நித்தியத்திற்குள் பிரவேசிக்க போகிறோம். இன்னொரு பாட்டு இருக்கு இங்கிலீஷில், வென் த ஷேடோஸ் ஃப்ளீ அண்ட் டான் இஸ் பிரேக்கிங் ரைஸ் டு ஹெயில் இட்டர்னிட்டி. ஒரு நிமிஷம் இங்கே இருப்போம், திடீர்னு நிழல்கள் எல்லாம் மாறி ஒரு புதிய ஒரு பகல் ஒரு காலை வேளை உதிக்க போகிறது, அதுதான் நித்தியம். அப்பொழுது நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஹெயில் இட்டர்னிட்டி, நித்தியம் வாழ்க வருக என்று நாம் சொல்ல போகிறோம். அப்போது மலையாளத்தில் ஒரு பாட்டு இருக்கு, புதிய யுகம் விரியும் திரிய வராது நித்தியதில் மறையும் அப்படின்னு, நித்தியத்துக்குள் மறைஞ்சு போகிறோம் அப்படின்னு. அப்போது அப்படிப்பட்ட ஒரு காலம் நிஜமாக எழுத்தின் பிரகாரமாக வரப்போகுது. அந்த தரிசனத்தோடு இரவும் பகலும் வாழும்படியாக இந்த உலகம் அந்த மனதை திருடி விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. நீதம் ஜெபத்துடன் வாஞ்சையாக நகரமதான் நாம் இணைந்திடுவோம் அவரை.
tira sima nankara dinkala nima simana raba. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. Yes. Thank you Jesus. Praise Jesus. Stotram Yesuve. Belapadutum Yesuve. Belapadutum Yesuve. Belapadutum Yesuve. Belapadutum Shidaramam katidam karamam shabak katidam. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Lord, we thank you Jesus. Stotram Yesuve, Stotram Yesuve, Stotram Yesuve. Thank you Lord, we praise you. Devadudar kaalamudan aaravaadu nee ketta. Devadudar kaalamudan aaravaadu nee ketta. Avar kiruvayinaal varu sadaa. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Tidabakti lankara shabaka tidankala mankara manam. Idadira sibala mankara manashaba. Isaptida mankara isamaka tidankala mankatidang. Tidarama shabula rika tidanka samana mankara tidang. Shida mankara manatura manatura. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Stotram Yeshua. Thank you, Jesus. 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 Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. We praise you. Kartha namaku thanda pudhiya maadathukkai kartharai stotrippom. Stotra, 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 stotra. நம் மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிருபையும் நடத்திப்பும் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இந்த மாதத்தில் நடக்க போகிற எல்லா கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை நமக்கு நடக்க போகிற முழு இரவு ஜபத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்கு பிறகு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இங்கே நடக்க போகிற கன்வென்ஷனுக்கான ஜபங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். 26ஆம் தேதி இங்கே நடக்க போகிறதான கன்வென்ஷன் பவனியை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம்.
கர்த்தருடைய சித்தமானால் இந்த மாதத்தில் ஒரு சுத்திகரிப்பு கூட்டத்தை வைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நாம் ஜெபிக்க போகிறதான இந்த மாதத்தினுடைய ப்ராஜெக்ட் குறிப்பு, இந்த வரும் காலங்களில் பிசாசு கிறிஸ்தவர்களை தேவனுடைய பிள்ளைகளை பிடிக்கும்படியாக அநேக கண்ணிகளை அவன் வைப்பான். அந்த கண்ணிகளை நமக்கு முன்பாகவே கொண்டு வருவான். நம்ம போய் கால் வைக்கணும் அவசியம், நமக்கு ஆஃபராக வரும், நமக்கு ஒரு ஒரு சந்தோஷமாக வரும், ஒரு இன்பமாக வரும். அதனால் அடிக்கடி நான் சொல்வேன், பி வெரி கேர்ஃபுல் அபவுட் த திங்ஸ் தட் மேக் யூ ஹாப்பி அப்படின்னு. உங்களை சந்தோஷப்படுத்துகிற காரியங்களை பற்றி ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதுக்குள்ளே தான் பிசாசு இருக்கும், அதுக்குள்ளே தான் கண்ணி இருக்கும். நீங்கள் கை வச்சிங்க மாட்டேனீங்க, அவ்வளோதான். இழுத்துட்டே போவோம் தேவனுக்கு விரோதம். எத்தனையோ வாலிபர்கள் போயிட்டாங்க, நஷ்டம் அடைஞ்சிட்டாங்க, எத்தனையோ பெற்றோர்கள் அழுதுட்டுருக்குறாங்க, ஏமாந்துட்டாங்க, கை வச்சுட்டாங்க, சண்டை போட்டு வாங்கி பிசாசை இழுத்துட்டாங்க உங்களுக்குள்ள. அதனால் இந்த மாதம் முழுவதும் நாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க போகிற குறிப்பு அதுதான். சாதாரணமான காரியங்களில், ஒரு மொபைல் ஃபோனுக்குள்ளே, நியூஸ் பேப்பருக்குள்ளே, படிப்புக்குள்ளே, வேலைக்குள்ளே, ஒரு மேரேஜ் ப்ரப்போஸுக்குள்ளே, ஒரு காதலுக்குள்ளே, ஒரு ட்ரெஸ்ஸுக்குள்ளே பிசாசு இருக்கும். போன டீச்சர்ஸ் மீட்டிங்கில் பாஸ்டர் எம்டி தாமஸ்னும் ஒரு டீஷர்ட்டுக்குள்ளே பிசாசு இருந்திருக்கு. ஒரு வாலிபர் அந்த ட்ரெஸ்ஸு போட்ட உடனே பிசாசு ஆகணும். அப்போ இப்படிப்பட்டதான காரியங்களை பகுத்தறிவோடு அந்த கண்ணிகளிலிருந்து தப்பித்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு ஞானத்தை தர வேண்டும். நம் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஏசாயா 56 அதிகாரம், நாலாம் ஐந்தாம் ஆறாம் ஏழாம் வசனங்களை வாசிங்க. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன். என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படும். இதுதான் பொதுவாக எல்லா மந்த் எண்ட் பிரேயர்லையும் எல்லா இடங்கள்லையும் வாக்கு தத்தம் என்னன்னு தான் கேட்பாங்க. இந்த மாதம் வாக்கு தத்தம் என்ன, இந்த மந்த் ப்ராமிசன். ஆனால் இங்கே ஆண்டர் வாக்கு தத்தம் தருகிறதுல இன்ஸ்ட்ரக்ஷன், போதனைகள் தருகிறார். அப்போது இந்த வசனத்தில் மூன்று கூட்டத்தாரை பார்க்குறோம். ஒன்று அன்னகர்கள், அவர்கள் தான் ஊழியக்காரர்கள். ரெண்டாவது குமாரர்கள், குமாரத்திகள், அவர்கள் விசுவாசிகள். மூன்றாவது அந்நியர்கள், அவர்கள் வரப்போகிறவர்கள், வெளியே இருக்கிறவர்கள். இவருக்கு இந்த மூன்று கூட்டத்தாரையும் ஆண்டவர் அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வருவார். அன்னகர்களுக்கு குமார்கள் குமார்த்திகளை பார்க்கலும் ஒரு இடத்தையும் கீர்த்தியும் கர்த்தர் தருவாராம். எங்கே? அவருடைய ஆலயத்தில். அதனுடைய அர்த்தம் குமார்கள் குமார்த்திகளுக்கும் ஆலயத்தில் இடம் உண்டு, ஆனால் அன்னகர்களுக்கு அதை விட ஒரு ஸ்டெப் ஹையான ஒரு இடம் கொடுப்பார். அந்நியர்களையும் ஆண்டவர் கொண்டு வருவார். அது மாத்திரமல்ல, அவருடைய ஜப வீட்டிற்கு அவர்களை கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். அப்போ என்ன அர்த்தம்? இந்த 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 ஃபெய்த் ஹோமில் ஒரு சந்தோஷம் இருக்குது, அது வெளியில் யாருக்கும் தெரியாது. துரதிர்ஷ்டவசமாக நிறைய பேருக்கு, நம்முடைய விசுவாசிகள், விசுவாசி பிள்ளைகளுக்கு ஃபெய்த் ஹோம் போர் அடிக்குது.
குறிப்பாக ஜெபம் போர் அடிக்குது. மற்றதெல்லாம் ஓகே, இங்கே வந்து உட்காந்து ஜெபிக்கணும்னு சொன்னால் அது வந்து ஒரு பெரிய ஒரு வலிக்குது. அது வேலை செஞ்சால் உடம்பு வலிக்காது, ஜெபத்தில் உட்காந்து வலிக்குது. அப்போது அதெல்லாம் மாறணும். இந்த ஃபெய்த்தோமில் இருக்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கும், அதை கண்டுபிடிக்கணும். நான் ஃபெய்த்தோமை வெறுத்தவன், இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸை வெறுத்தவன், என் ஊழியக்காரில் பார்த்தா தூரமாக போய் நிற்பேன் நான். எப்படி தான் ஆண்டவர் என்னை மாற்றினாருன்னு தெரியல. ஆண்டவர் என்னை இந்த ஆலயத்தை பிடிக்க வச்சார். கடைசியில் திடீர்னு பார்த்தா என் மைண்டு மாறி ஃபெய்த்தோம்னா ரொம்ப சந்தோஷம். என்ன என்னைக்கு ஊழியத்துக்கு வந்தேனோ அன்னைக்கு தான் அப்பா பத்திரமும் வந்து சேர்ந்துட்டேன்னு ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு இழைப்பாறுதல் இருந்தது. இதுதான் என்னுடைய இடம், இதற்காக நான் பிறந்தேன் அப்படி ஒரு சந்தோஷம். அப்போது இந்த ஃபெய்த்தோமில் ஒரு சந்தோஷம் இருக்கு. அது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அதை பார்த்தார்கள், அவர் தேவாலயத்திற்கு ஓடி வந்தார்கள். அப்போ அதுபோல் இது ஒரு ஜெப வீடு, ஜப வீட்டில் ஒரு சந்தோஷம் இருக்கு, அதான் ஜப சந்தோஷம். அப்போ தேவனோட கனெக்ட் பண்ணுகிறது தான் ஒரு சந்தோஷம். ஒரு சின்ன ஜபம் வச்சா கூட எல்லோரும் வரணும். பைபிளை இப்போ வாசித்தோம் இல்லையா, நாளானது நெருங்கி கொண்டிருக்கிறபடி நாள் சபை கூடி வருவதை நீங்கள் அலட்சியம் பண்ணாதிருங்கள். அப்போ அந்த விழிப்புணர்வு, அந்த வேகம், இனி எல்லா மற்ற வேலைகளை பார்க்கலும் நம் ஃபெய்த்தோமுக்கு வர்றதுக்கு முக்கிய இடம் கொடுக்கணும். ஐயோ அந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குன்னு நம்ம மைண்டு சொல்ல முன்னாடி மாதிரி, ஆனால் அப்போ வந்த காலம் அப்படி அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லிட்டு ஃபெய்த்தோமை கட் பண்ணால் அதுக்கு பாதிப்பு உண்டாக போகுது. ஏன்னா ஒவ்வொரு கூட்டமும் நம்மை போஷிக்கிறது, ஒவ்வொரு கூட்டமும் நம்மை பலப்படுத்துகிறது. அப்படி என்றால் ஒரு கூட்டத்துக்கு வராமல் போனால் பலன் குறைகிறது, பலன் தாமதமாகுது. இப்போ இயேசு வருகையில் அது பாதிச்சிடுச்சுன்னா, ஒரு நான் டிகிரி படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு மேத்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப புரியும். ஆனால் ஒரு மாதம் சிக்காயிட்டேன் நான், கடைசியில் பார்த்தா அரியர்ஸ் வந்துடுச்சு. ஏன்னா கிளாஸுக்கு போகல, மேத்ஸ்னால் ஒரு கிளாஸ் மிஸ் ஆனால் அடுத்த கிளாஸ் புரியாது. அதுபோல தான் சபையும், அதுபோல தான் கிறிஸ்துவ வாழ்க்கையும். அதனால் சபை கூடி வருகிறதை நாம் விட்டு விடக்கூடாது. மற்றவர்களே போல அப்படின்னு இருக்கு, மற்றவங்கள்டான் அந்த தெய்வம் நம்ம எல்லாருக்கும் இந்த காலத்தை பற்றி ஒரு உணர்வை தந்து, வீடு தூரமாக இருக்குது அதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. என் உயிருக்காக நான் போகிறேன், நாங்கள் போய்ட்டு ஆகணும், என்னை செத்து போயிட்டு இயேசு வருகையில் கைவிடப்பட்டு இப்போ வீடு தூரமாக இருக்குதுன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்ல மாட்டோம், புலம்பி தள்ளிடுவோம் நம்ம. ஐயோ முட்டாள்தனமாக பண்ணிட்டேன். ஞானமுள்ளவர்களாய் விதைக்க, கம்பீரமாய் அறுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் இப்பொழுதும் திரும்பி போகும்போது கர்த்தருடைய சமூகம் நம்மோடு வர வேண்டும். அதற்காய் ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். வியாதியா இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் குணமாக்கும்படியா ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். சிஸ்டர் கிரேஸ் வர்கீஸ் அவர்களுக்கு பூர்ண சுகத்தை கர்த்தர் விடுதலை கொடுக்க வேண்டும், விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா.